Today, F Channel को मात्रा silent. What up? So those two behind point there. வாடன்னா என்னைய தூங்கணும் மாட்டீங்கறாங்க நான்சென்ஸ் நம்ம வைடா வைடா டாப் the nonsense? Odia. Hey, what are you doing? Odia. You guys are suspended. Where are you going? மரியாதையை வெளியே வந்துருங்க. இந்த மேஜர் சந்திரகாந்த பத்தி உங்களுக்கு தெரியாது. மிலிட்டரியில நான் பார்க்காத ராக்கெட் யாரா நீங்க பார்த்துட்டீங்க. எத்தனை வார பார்த்திருப்பேன், எத்தனை ராக்கெட்ட பார்த்திருப்பேன். பிரிட்டிஷ்காரனுடைய பீரங்கியை நேருக்கு நேரா சந்திச்சவன்டா இந்த மேஜர். கம் அவுட். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஃபயர் மாதிரி இருக்கணும். இப்படி நெருப்போட விளையாட எப்பறா மேல போவீங்க? நான் 1 2 3 சொல்றதுக்குள்ள மரியாதையா எல்லாரும் வெளியே வந்துருங்க. இல்ல நான் எரிமலையா குமரிடுவேன். கம் ஆன். 1 2 3 See you. Bye, Dad. தலையில வச்சு படிக்கிற எப்படி வச்சு படி நைஸ் கேல் எஸ் புரூஸ் மை டியர் சைனீஸ் கேர்ள் உனக்காக சைனா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன் குடி எனக்கு வேண்டாம் நான் இப்ப குடிச்சிட்டு வந்தேன் அப்படி சொல்ல கூடாது ஒவ்வொரு நாளும் என் கையால போட்ட டீ நீ முதல்ல குடிச்சாதான் அன்னைக்கு என் கேண்டீன்ல வியாபாரம் அமோகமா நடக்குது குடி ஒரு கல் ஐ மேன் ஆகாட்டு ஏய் காக்கா ஏன் கூப்பிடுது ஒன்னதாண்டா கம் ஹியர் லைப்ரரில வாட் டிஸ்டர்ப் சைனா டீ குடுக்க வந்தேன் உங்களுக்கு ஏன் காண்டு காலேஜ் கேண்டீன்ல லீஸ்க்கு எடுத்தா ஒரு சத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவ நீ அது அவுட் கெட் அவுட் கெட் அவுட் மேன் ஏய் புரூஸ் நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படியே சைனா போறேன் உன் மம்மி டாடிக்கு ஏதாவது மெசேஜ் இருந்தா கொடு நான் போறப்ப அப்படியே பாஸ் பண்ணிட்டு போறேன் நான் இப்பதான் ஃபோன் பண்ணேன் ஆமா கனடா எதுக்கு போறீங்க எதுக்கா என் மம்மி டாடி அங்கதானே லிவிங்ஸ்டன் அந்த சினிமாவில் நடிப்பாரு அவரா அங்க தான் வசிக்கறாங்கன்னு சொல்ல வந்தேன்டா உன்ன போச்சல எவ்வளவு நாள் ஆச்சு கெட் அவுட் ஐ சே யூ see proof என்னோட ஃாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர் அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருனா அவருடைய வாசிப்புக்கு மூவ்மென்ட் பண்ணாதவங்களே இருக்க முடியாது அண்ட் ஒன் மோர் திங் என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ அவங்க ஆட ஆரம்பிச்சா என் ஃாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணனும் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் I know. What, yeah? I know. I am your best friend. Okay, please? Okay, okay. Okay. Next, hey, இன்னும் போலையா? பேசிக்கிட்டு இருந்தது இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. கேண்டீன் காரருக்கு லைப்ரரில என்ன மேன் வேலை? Go man. Go. Out. Hey, stop. யாரோ குடிச்சு எச்சி வாட்டர் வச்சிட்டு இருக்காங்கல. போ வேலை என்ன? அவங்கடி ஊத்துறோம்ல? ஊத்து. ஊத் man. இத எங்க ஊத்துறது? ஆ, என் தலையில ஊத்து. Sing in the rain, I am singing in the rain. I want more in the rain. I want more. अलवले नहीं है उनके मॉर्निंग देवा एक मिनट इनके प्रिंसिपल वाला अर्जेंट एक मीटिंग होने लगे सो फर्स्ट स्टूडेंट्स के एक हाफ एन आवर क्लास है यार एक मूड नहीं वेरा वाला पारिंग सर क्या पिछे करने पक्के तो पिछे इडिंग चल रहा है मारी इवड़ा केवल मार चल रहा है सब कुछ किल्ले ये ना पाई किल्ले चल रहा है ना ये ना एलिमेंट्री स्कूल वाले रहा उन्हें किल्ले रखते क्या कोच कर रहे सर गाने बोले नहीं जिंदा ये ना पन्नू पुलिस आर्किन बात कर रहा है फर्स्ट ईयर स्टूडेंट है पेर शुद्धि अब क्लास दे उन्हें लड़के सुनना है ये ना पढ़ रहा है चुतिया ना पाते कर लगूंगा क्लास ना आते करेंगे जाले लेट ऑन दैट्स गुड Wow. Shruthi, enga vaaching paapom. Shruthi. इसलिए नहीं यानी कि वानतल के देवता पति का देलां सुल्लू अल्ला अपुरी बटा देवता ना नेरला पाता माँ अब पैर न तेरी माँ श्रुति अवला बात तो उड़ने या मानसो परिगुर्ती था माँ मरबड़िया वाले यंगा पापा यंगी टिरने अरे यप्पा वे यंग कालेज ले बंदे सेंधालो अप्पा वे यंगल कुले ये दो और बंदों थोड़ा रपोते ने मानस सुल्लू माँ ना ये दियों किटे मार கண்டிப்பா ஸ்ருதி உனக்கு ஏத்த மருமகளா தான் இருப்பா. மத்தத அடுத்த லெட்டர்ல சொல்றேம்மா. இப்படிக்கு அன்பு மகன் தேவா. அம்மா ஒத்துப்பாங்களா? ஒத்துப்பாங்க. யோ யோ யோ. ஆஹா. வா. அப்பா, என் பொண்ணு சங்கராபரணம் எப்படி வாசிக்கிறா பாத்தீங்களா? இது சங்கராபரணம் இல்லடா, கல்யாணி. இதான் கல்யாணியா? இருட்டு இருட்டு. ஏய், என் பேத்தி ஒரு நாள் காலேஜுக்கு போனதுலயே புண்ணக்குடிய தோக்கடிச்சிட்டா. அப்படி ஓடு. தொடர்ந்து போனா புண்ணக்குடி ஊரை விட்டே ஓடிடுவாரடா. Thank you தாத்தா. பிரமாதமா, அப்படி கேட்டதே இல்ல. அரரரரரே. என்னங்க? என்னங்க இது? காலேஜ் போற பொண்ண உட்கார வச்சிட்டு கச்சேரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் கிளினிக்கு டைம் ஆவுது இல்ல? ஆ வாசிக்கிறத கேட்டு நான் மெய் மறந்துட்டேன். கேட்டு பார் நீ கிளினிக்கே மறந்துடுவே. ஒரே நாள்ல என் செல்லம் அவள கத்துக்கிட்டாளா? ஐயோ எங்க செல்லம் வாசி கேப்போ? போதுடா செல்லம். காலேஜுக்கு டைம் ஆவுது இல்ல? ஆக்சுவலா நிறுத்துன்னு சொல்ல மனசே வரல இல்லங்க. நீ ஒண்ணு பண்ணு. காலேஜ் போயிட்டு வந்ததும் மறுபடியும் இதே மாதிரி ஒரு கச்சேரி வெச்சுக்கோ. நாங்க எல்லாரும் உட்கார்ந்து கேக்குறோம். ஓகேவா? டிரைவர் மாருதியை கொண்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு வா. சரிங்கம்மா. Bye, Daddy. Bye, Mummy. Take care. Wait till Tata. Bye. Tata, bye, bye. Yo, Gurka, Shruthi, I'm going to college by 3 hours. நீங்க எல்லாம் ரசிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் ஷேர் பண்ணீங்க. ஓகே. என் பொண்ணு எப்ப வாசிச்சாலும் இதே மாதிரி நீங்க ரசிக்கணும். டிகேஜி வேலைக்கு போங்க. வேலைக்காரங்களுக்கெல்லாம் இனிமே நல்ல வருமானம்னு சொல்லுங்க. ஆமா ஏண்டாலி மனசாட்சி தொட்டு சொல்லு. நம்ம பொண்ணு வாசிச்சத நீ மனசார ரசிச்ச? ஆமா பின்ன பிரமாதமா வாசிச்சால. கேட்டு பாருங்க. இல்ல மாமா அடி பாவி. ஐயோ இவ்ளோ பெரிய பஞ்சா. அங்க மட்டும் என்னவா சின்னதா தான் வச்சேன். நாம பேன இழுச்சவாயனா டபுள் டபுள் பயங்கரமா ஃபேமிலி அது. மாமா ஐயோ தெய்வமே அசத்திட்டியே. பிரிச்சு படி. உனக்கு மட்டும் இப்படி ஐடியா தோடுது. அதுதான்டா தேவா. ரொம்ப புகழாதடா. குளிர்து பிரிச்சு படி. இந்த புடி பிரிச்சு படி. எனக்கு இந்தாங்க. ஒன்லி பாய்ஸ். சிஸ்டர் குட் மார்னிங் சிஸ்டர். தங்கச்சி வணக்கம்மா. என்னடி ஆச்சு இவனுங்களுக்கு? தெரியல. சகோதரி நல்லா இருக்கியாமா? என்னடி இது காலேஜ்ல எல்லாரும் பொண்ணுங்களா ஐட்டம் கலரு ஃபிகர் தானே கூப்பிட்டு கிண்டல் அடிப்பாங்க. நம்ம காலேஜ்ல எல்லாரும் என்ன சிஸ்டர்னு கூப்பிடுறாங்க. பெருமையா இருக்கு. உன்னை தங்கச்சின்னு கூப்பிட எனக்கு மட்டும் ஆசையாமா? இந்த காலேஜ்ல நானும் வாத்தியம் வாசிக்கத்தான் கத்துக்க வந்தேன். ஆனா இந்த வாசகத்தை வாசிக்க வச்சு என் இதயத்துல இடியை இறக்கிட்டாமா. இந்தா நீயும் படிச்சுப்பாரு. வரமா அண்ணன் வர. அப்படி என்னடி எழுதியிருக்குதுல? Dear students, முதலாம் ஆண்டு மாணவி ஸ்ருதியை நான் நேசிக்கிறேன். அடி இன்று முதல் ஸ்ருதியை உங்களது சகோதரியாக நினைக்குவோம். இப்படிக்கு உங்கள் அன்பு மைத்துனன் தேவா. யாரடி தேவா? நம்ம காலேஜ் சேர்மேன். Four pieces. It's not enough. What to do? Okay. Hey, நீ தான் சேர்மனா? Okay. Yes. ஓ மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? டா மீ. ஆமாண்டா. டபுள் டா. ஆமாண்டா டால்டா. Give respect. Take respect. Okay? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. You mean wasteland? Too much. Too much. செருப்பு பிஞ்சிடும். Oh God! அப்படிதான் நான் பேசுவேன். Tell! Tell, tell, tell! Talk me! No, 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 no bad bags! No, 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 என் அம்மா வளக்காத. மம்மி பாவம், மம்மி பாவம், மம்மி பாவம். தாடியும் பாவம். No! Only boots! Wow! Stop, stop! Never! Never! My family total damage. You for mistake. Me Deva no. I see. Just for dirty. You wait. Me go. Deva come. Ah, you could take a period level over Kotai. Shruti is very happy. Congrats. Okay, 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 okay. Okay. She want tell something. Ha. Idella ni anga vachika. Okay. நிமிஷருங்க. something personal டா please. அவன் அம்சிட்டேன். I am Deva. You rascal! அதே கெட்ட வார்த்தை. பாரபட்சம் பார்க்காம திட்டான். இந்த நேரத்துல உன் காது கிழிஞ்சிருந்தா. Excuse me. Yes. What she is telling? Our lover Sonna. Ah. Why blood? Ah, same blood. Enna tata, your friend wedding ku nallada or gift vaangalaanu paatha 100 rupaikku or bouquet vaanga vechitingale. Anda dokku moonjikku idu podum pesama va. Okay. वो हालरा वो फ्रेंड वाला इस प्यारा का रखा है ना कलर कलर ना पुल पर पूरे दो न पूरे सो वाट सूर्य ने पैर सुली कुप्ता था ना मैंने प्रॉब्लम सूर्य कहीं लेने रखे ओके अंदर नाम सुली कुप्रे आ Tata, too much. Hello, Bokeh. Thanks, Da. It's all in the game. Tata. Tata. Avanga ungala Bokeh Bokeh nu koopidranga Tata. Bokeh. Ungalku vayasaadichilla adha kindal pandraanga. Inga pudi. Nimma na yaaru nu kaatittu varren. Oh. Hey, nalla circus pandra man nee. Hey, yara patra pokkena. Strong. Nitra kaiye. Edukida. Summa neat, very old man. Hey Steve, ave enna paakra. Oru kelatti singa enna kadichichu doctor. மனுஷன் கடிச்ச மாதிரில இருக்கு. ஒரு பொண்ண லவ் பண்ண அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அவரோட தாத்தா விட்டு கடிக்க வச்சிட்டா. சரியான ராட்சசியா இருப்ப போல இருக்கு. டாக்டர். அழகான ராட்சசி. ஓ சரி. கடிக்கு பயந்து கார்ல விட்டுறாதீங்க. என்ன? காதல்ல பல கஷ்டங்களை தாங்கி தான் ஆவணும். கீப் ட்ரைங். கீழே. மை காட். யார் இந்த பையன்? வந்ததுல இருந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கான். என் ஃப்ரெண்ட் டாக்டர். ஐ அம் ஸ்டீவா. From Canada. I don't know Tamil. Oh. Poison attacking, color changing. Please quick treatment. Okay, don't worry. ஒரு டிடி போட்டா எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு எதுக்குப்பா டிடி? ஒருத்தனே கோவத்துல புடிச்சு கடிச்சிட்டேன். அவன் விஷம் எனக்கு ஏறாம இருக்கணும் இல்ல. அதுக்கு தான் போடு. இந்த வயசுல எதுக்குப்பா ஊரும்பு? என்னடா வம்பு? அவன் என் வயசை பத்தி பேசிட்டான்டா. கேட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் தப்பிட்டேன். நல்லா கவனிங்க. சிஸ்டர். சார். அப்பா ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுங்க. வாங்க தாத்தா. அம்மா. லுக் ஹியர். தூரமிடா. பாத்தியா? சேம் ஓல்ட் மேன், சேம் டாக்டர், சேம் சுருதி. டாக்டர், இது நான்டா. அது என் ஹஸ்பண்ட், இவர் என்னோட மாமா, இது என் டாட்டர் ஸ்ருதி. அத்தையா? இல்ல, உங்கள மாதிரியே ஒரு அத்தை எங்க பாண்டிச்சேரியில இருந்தாங்க. அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. ஆச்சரியமா இருக்கே. சரி ஊசி போடணும் பேண்ட கைட்டுங்க. அத்தை கிட்ட எப்படிடா? அத்தையே சொல்லிட்டாங்கல்ல. இல்ல நீங்க கையிலே போட்டுருங்க. கையில போட்டா வெயிட் தூக்க முடியாதம்மா. சிஸ்டர், நான் மிலிட்டரியில டாக்டரா இருந்தவன். எங்க ஊசி போடணும்னு எனக்கு தெரியும். பின்னால போடு. டாக்டர் கிட்டே வக்கீல்கிட்டே எதையும் மறைக்க கூடாது. கை கால் மாதிரி தான் எங்களுக்கு எல்லாமே. ப்ளீஸ் டர்ன். தாத்தா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. நீங்க வேணா அப்படி திரும்பிக்கோங்க. நான் இப்படி திரும்பிக்கிட்டே உங்களுக்கு ஊசி போடுறேன். புது நர்சா? அப்ப கூச்சமா தான் இருக்கும். போடு போடு. நான் கண்ணை மூடிக்கிறேன். குட் ஐடியா. என்னடா பண்ற? ஓட்ட வலியே தெரியலையே. தராலா. பெயினே இல்லல்ல. சுத்தமா பெயின் இல்ல டாக்டர். தட்ஸ் டாக்டர் கமலி. டேய் ஊசியே குத்துல பெயின் இல்லையான்னு கேக்குறாங்க. ஐயோ மச்சான், நான் இப்போ டியூன் போற கேளுங்கடா. ஏ பணமரத்துல நொங்குண்டா தொங்கி வெட்டுவண்டா மாமனுக்கு நொங்கு தருவண்டா எடுப்பேன் டப்பாங்குத்துடா டப்பாங்குத்து தங்க வேலுக்கு சருப்படி பூஜை மாமன். ஹலோ தேவா. ஏ வாடன்றா, நீ மியூசிக் ஆல்பம் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். ஆமா சார். Congratulations. ஓ நீங்க ரங்கராஜன் ரிலேஷனா? நக்கலா? எஸ். சிக்கலாயிரும். Thank you. ஆ தேவா, உனக்கு லண்டன்ல இருந்து gift வந்திருக்கு. இந்தா தேவா, நீ மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் பண்ணி வேர்ல்ட் லெவலுக்கு பாப்புலர் ஆகணும்ங்கறதா ரஞ்சித்துடைய ஆசை. எனக்கு லெட்டர் எழுதினான். இந்த பசங்க கூட சேர்ந்தேன்னு வெச்சுக்கா. உன்னை பிளாட்ஃபார்ம்ல உட்கார வச்சு பாற விட்டு போடுவானுங்க. பீ கேர்ஃபுல். பெஸ்ட் ஆஃப் லக். Thank you sir. ஆ டேய் சுபா. ஆ என்னடா இவ்ளோ வெயிட்டா இருக்கு? பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்குது. பிரிடா. இத அவனே பிரிக்கிட்டான். गिटार அம்ச்சிருக்கான்டா. இது சாதாரண गिटार இல்லையா? எல்விஸ் பிரஸ்லி இதுடா. ஐ ரிலேட் யூ. சிங் இன் தி ரைட். ஆரம்பிச்சான்டா. டேய் வாங்கடா. சார். Thank you. Suck off for you. Don't disturb me. Hotel the Deva Pesrar. Huh? Oh, Deva. Excuse me. It's okay. Keep this. Hello Ranjit. நான் தேவா பேசுறேன்டா, எப்படி இருக்க? ஓய், I am fine டா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் டேய். தேங்க்ஸ். ஓ, அந்த கிட்டார் அனுப்பிச்சுட்டு அதுக்காக சொல்றியா டேய் மடையா? இத பார், அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வைஃப் இதெல்லாத்த விட மீறின உறவுதான்டா நட்புங்கிறது. இத பாரு, இனிமேல் இந்த தேங்க்ஸ் அதுன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கூட கொன்னுடுங்க ஃபுல். அது கரெக்ட்டா. பட் இருந்தாலும் நான் சாப்பிடுற சாப்பாடு, போடுற ட்ரெஸ், படிக்கிற படிப்பு எல்லாமே உன்னால தான். நான் என்ன பண்ண போறேனே தெரியல உனக்கு. டேய் 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 ஸ்டூபிட். உளறாத. இத பார் தேவா, நீ நல்லா படிச்சு பெரியளா வரணும்டா. அத செய் முதல்ல. அத விட்டு ஏதோ பேசிட்டு இருக்க நீ. ஓகே ஓகே. ஓகே, எப்ப பார்க்கலாம்? வரேன். வரணும். சீக்கிரமா. உன்னை பார்க்கணும்னு எனக்கு இருக்கு. எனக்கு பயங்கரமா இருக்கு. ட்ரை பண்றேன். பண்ணாத வா. தேவா, அடுத்த வாரம் கூப்பிடு மறக்காம என்ன? சரி சரி. ஓகே. பை. Sing in the rain. ஆரம்பிச்சிட்டான்டா. I am swaying in the rain. I am strong. Hey, I pay money. Complain warden. என்ன வேணும்? Boot chutney. Chutney. Hey. Thanks sir. Chutney எங்க மேன் வைக்கிற? எங்க வைக்கணும்? இட்லிக்கு பக்கத்துல தான் வைக்கணும். Fool. அவ்வளவுதானே? வச்சிட்டேன். Hey idiot, அப்புறம் என்ன plate வச்ச? Oh, I am sorry. Hey, you. I fool after idiot after fool after ass up. இனிமே சத்தம் வர கூடாது. அதோ பார், என்னுடைய VIP கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளிய போய் வச்சுக்கோ. இங்க கத்த கூடாது. Get out. What? Out. Mitsubishi. Hitachi. Vandachi. Oh my god. It's a small magic. Have it. Thank you. It's all right. இவ்வளவு நேரம் தார்ட்டின் மாதிரி ஒருத்தன் என் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்ட்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ. சீ, உன் பேரை சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீயா அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன். யூ ப்ளீஸ் கம் ஹியர். கம். ஐயா. கம் ஆன். Thank you. Please take your seat. Thanks. What would you like to have? One. Hello. துபாயா? என்னோட பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? How are you? Is it? Hey, don't worry, why are you crying? Leave it. Be happy. Cool down. என்னடா? ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னோட பிரதர் மார்க் விக்கி பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேல் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் ஆல் 20 crores லாஸ்ட் மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சைல்ட். ஐ மணி கம் டுடே கோட் சுமாரையா. செல்லி பீப்பிள்ஸ், இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சிந்தாம ஒத்து பாய். எங்க பாருங்க பாருங்க. ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ சப்ப. ஐயோ அட பாவிகளா. ஐயோ அரே, இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டை அடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் இருந்தாட்டா எங்க வீட்டுல அடுப்பறியோ. எங்க ஆத்தா அப்பனுக்கு வேற அடுத்த வாரம் தானா புரோக்கராமு. இந்த 50 ரூபா காசுக்குடா எக்கடா போவேன். ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். I am your best friend. Please, yeah. சொல்ல மாட்டேன். கண்டி பண்ணு. Thank you. ஆஹா, பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாளோ. இது வேஸ்ட். மாறிட்டாளே. என்ன ஸ்டீவோ? 20 crores loss ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம இவ்ளோ ஹாப்பியா இருக்க? ஐயோ, அவன் துபா போறங்க. நம்ம அந்த டேபிள் போய்டலாமா? பண்ணாத. நீங்க சொல்லுங்க. புரூஸ், என்னோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores-ங்கிறது ஐ மேன். I'm here. One second. இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கிற மாதிரி. Oh god, what a great family. ஐயா, keep this flower. Thank you. We'll meet sometime. Okay, bye. Sing in the rain. I am swaying in the rain. Papa song in the rain. I am found in the rain. Sing. Silence man. silence. You push it, sir. It's okay. Dear students, now you all are here. You are saying that Orissa Vella Nivarana Nidhikaga. All colleges fund collect பண்றாங்க. நம்ம காலேஜ் சார்பா நீங்களும் ஃபண்ட் கலெக்ட் பண்ணனும். எல்லார விட நாம தான் அதிகம் பண்ணனும். நாங்க பண்றோம் சார். எக்ஸலென்ட், வெரி குட். ஐ லைக். ஒரு ரிக்வெஸ்ட் சார். என்னம்மா? அவங்க தனியா கலெக்ட் பண்ணிட்டோம், நாங்க தனியா கலெக்ட் பண்றோம் சார். வை மேடம்? வை சப்ரஷன்? நாங்க கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணுவோம். பேரை மட்டும் நீங்க வாங்கிட்டு போய்டுவீங்க. அதுக்கு தான். வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி விஷயத்துல போட்டி இருந்தா தான் ஒரு வேகம் வரும். தனியா கலெக்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you sir. Good luck. Everybody knows. Thank you, sir. Good luck to you. All the best, Deva. Hello. We will do our best. Nonsense. Pannu kuda manage sillama. Sorry, sir. Human nature. Unbada. Dangerous bomb. Sit. Girls kuloda send collection pannalam paatha. Shruthi cross pantala. ஐடியா கொடத்துல மஞ்ச துணி கட்டி தெருதுறோம் உண்டில் குளுக்கலாமா அதுக்கு ஒண்ணையே குளுக்கலாம்டா இவன் ஒருத்தன் டேய் 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 நம்ம கிட்ட இருக்க ஆர்கஸ்ட்ரா எல்லாம் எடுத்துட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல பாடலாமா ஸ்ட்ரைட்டா பிச்சையே எடுக்கலாம் பேக்கிங் பையால ஐடியா கேர்ள்ஸ்ங்கள வெச்சே நம்ம கேர்ள்ஸோட அதிகமா கலெக்ட் பண்றோம் கலர் கலர் மர கூட்டம் கலக்குது கலக்குது ஓ ஓ நீல நடுக்கவே ஆண்களின் இதயத்தில் வந்தது ஓ ஓ टिकेट 100 ரூபாய் அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கே டான்ஸ்க்கு மட்டுமா இல்ல ஆரவளுக்கு சேத்தா யா குக்கி தேவ்ஸ் அவன விடு ஐ மேன் கோ டேகா ஐயோ சொல்லு சொல்லவே என்னாச்சு அடிங்கடா ஏறுங்கடா என்ன இல்லடா அவன அடிங்கடா அடியில காலிடா देवा எல்லாத்தையும் அடிச்சுன்னு ரொம்ப பீத்திக்காத கைதட்டல் உனக்கு இல்ல உள்ள ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு தான் ஐயோமா இந்தாங்க சார் எங்க கலெக்ஷன் 20000 ரூபாய் வாவ் 20000 ரூபாய் गर्ल्स கலக்கிட்டீங்க சார் எங்க கலெக்ஷன் 40000 40000 எங்க த்ரீங்களா நானுங்க 40000 நீங்க ப்ரோகிராமே பண்ணலையா அப்புறம் எப்படி 40000 some special idea using brain okay very good sorry sir actually unga dance program motta ticket vaangi naanga black la vittom sir adan sir indha double collection girls inga aadranga therinja udane enakku unakku solli ticket allitaanga sir actually indha collection ivungala dhaan sir serna enna macha ipdi koutra is it so yes sir very good nichchayama namma college da collection number 1 ah irukum I really proud of my students. Feel panna sir. Sir always great. Excuse me, matchbox please. Lighter da irukku. Sir enga vela paakreenga? Na enga vela paakala. Naan da Star TV owner. Enna enga nikkira canteen illaya? Naan canteen la vela paakradhu oor mudukku poi solra. நீ முன்னாடி போடா நான் பின்னாடி வரேன். அண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்தா புருஷ கரெக்ட் பண்ண முடியாது. நான் டெப்போக்கே போணுமா? சும்மா இருண்ணா. ஆல்ரெடி கருப்பன் ஃபாரிங்னா சொல்லி மயக்கிட்டு இருக்கான். நீ போய் அவகிட்ட வீரத்தை காமி மயங்கிரவா. எப்படிடா வீர என்ன கடையிலடா விக்குது கா கிலோ வாங்கி கொண்டே காட்றதுக்கு? அதோ பார் புருஷ வரா. முன்னாடி ஒரு ரவுடி வரான்ல. அவனை போய் நீ அடிக்கிற புருஷன் வீரத்தை பார்த்து மயங்கிடுவா. அவனை எப்படா நான் அடிக்க முடியும்? அவன் காத்ரேஜ் பீரோவே கவர் போட்டு வர்ற மாதிரி வர்றானடா. அவன் ஒரு சைடே தொட்ட பெட்டாவே மறைக்குதடா. அவனை தொட்டா பேட்டா என்ன அடிச்சிட்டானா? அண்ணே 500 ரூபா கொடுத்து அரேஞ்ச் பண்ண நான் தான். நீ என்ன அடி அடிச்சாலும் அவன் வாங்கிடுவான். போயிட்டு வானே. நேத்து கல்லாவில் 1000 ரூபா குறைஞ்ச போய் டவுட் ஆனே. 500 ரூபா நீ சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்கிட்டியா? வரண்டா. தவளை இந்த ரவுடி நான் எப்படி அடிக்கிறேன் நின்னு வேடிக்கை பாரு. போ போ. ஸ்டாப். சுப். என்ன ஊளையிடுற? அத பார்த்தா உன் பேத்தி மாதிரி தெரியல, உன்னை பார்த்தா அதுக்கு தாத்தா மாதிரி தெரியல, உனக்கெல்லாம் ஒரு சைட் வேண்டி கிடக்குது. என்ன முறைக்கிற? 500 ரூபா வாங்கிருக்கில்ல. 500 ரூபாய்க்குள்ள பேசிக்க, 500 ரூபாய்க்குள்ள அடிச்சுக்க, அதோட கட் பண்ணிக்க. இந்த அடிக்கு 100 ரூபா கழிஞ்சு போச்சு. 500 ரூபாய்க்குள்ள பேசிக்கிறதுக்கு நீ என்ன ப்ரீபெய்டு கார்டா? ப்ரீபெய்டு ரவுடி. என்ன கிடையாது? தண்ணி வத்தி போன புழலேரி மாதிரி இருக்குது. சுத்தி 4 புல்லுக்கு டை அடிச்சு வச்சிருக்கிற. உனக்கெல்லாம் ஒரு ஈ கழிச்சிக்கா. 200 ரூபா கழிஞ்சு போச்சு. கழிச்சிக்க. இது என்ன கிடையாது பாடி? உடம்பு கோயம்புத்தூருக்கு வரும்போது தொந்தி ஊட்டிக்கு வருது. அன்லிமிட்டெட் மீல்ஸே 5 சாப்பிடுவ போல இருக்குது. சூப்பர். என்னடா இது மூஞ்சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்? இந்த மாதிரி கண்ணாடி போட்டா என்ன மாதிரி ஆயிடலான்னு பாக்குறியா? நான் தான், நீ தான். போய் எடுத்துக்க. இதுக்கு எவ்வளவு கழிஞ்சது? 650 ரூபா ஆயி போச்சு. மேற்கொண்டு 150 ரூபா நீ தான் தரணும். எங்க ரூபா? சாரி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். சட்டையை பிடிக்காத. எக்ஸ்ட்ரா 100 ரூபா வேணாலும் தர்றேன். நீ ஓடுற மாதிரி ஓடு, நான் விரட்டுற மாதிரி விரட்டுறேன். சரி, ஆனா கண்டிப்பா 250 தந்துடும். ஏய், அந்த பக்கம் ஒன்பே, இந்த பக்கமா ஓடு. ஏய், ஏண்டா ஓடுற? ஏன் பயந்து ஓடுற? ஏய் மேன், ஓ நவர நீ மீட் பண்றதுக்காக நானும் உன் கூட ஜாக்கிங் வந்து இந்த குளிர டெத் ஆகுமா? உயிர் நண்பன்னா சும்மாவா? ஹெல்ப் மீ மேன். ஓகேயா? ஐ சுருதி. ஐ டாக், ஹவ் ஆர் யூ? சுருதி மனுஷங்களோட பழக மாட்டியா? ஸ்டூபிட். யூ அறிவே இல்ல. ஏன் எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க? இல்ல கடிக்கிற ஐட்டம் ஓடியே வர்றியே. அன்னைக்கு கடிக்கிற தாத்தா, இன்னைக்கு கடிக்கிற நாய். சுருதி ஒரு சின்ன கொஸ்டின். இந்த டாக் ஜென்ஸா லேடியா? ஏன்? நதிங். ரெண்டு பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல பாக்குறப்ப அம்மாவும் பொண்ணுமா இருக்கு. அதான் கேட்டேன். குட் ஒன். என்னடா லொல்லா? நான் இஸ் லொல்லிங். நீ சொல்லிங். டேய், இன்னொரு தடவை என் ஒயிட் ஏ நாயின்னு சொன்னீங்க, மரியாதை கெட்டிடும். நாய் நாயின்னு சொல்லாம குதிரை என்ன சொல்ல முடியா? அப்படியே அது குதிரையா இருந்தா கணக்கி சொல்லாங்க ஒத்துக்குறோம். கணித்தது குதிரையடா, இது பெரும் குறைக்கும் நாய். பார்க்கிங் டாக். டாக் டாக் டாக். குறைக்கிற நாயா? இப்போ கடிக்க வைக்கிற. வைச்சி அட்டாக். கேட்ச் கேட்ச். நிங்க போய்ச்சாம் பாப்பா. பாத்தடி வருதுடா. தாவரி போய் நாயா இருக்கு போங்க. இது விரட்டி வருதுடா. அட கிறுக்கா, கனவு தான் நடந்துக்குள்ள குரங்கு மாதிரி மேல ஏறற. டேய் வந்திருச்சு. கம் டவுன். அம்மா. ஏய் 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 உள்ள. ஏய் ஏய் யூ. நீ சரியான ஜென்ஸ் டாக்கார்னா அட்டாக் மீ. அட்டாக் மீ. என்னடா நாய் சிரிக்குது? என்ன என்ன உங்கிட்ட நிக்குது? ஆஹா. Hey, be careful, I say. Marra, pichiduva. Nadu, nai kadichicha? Oru nai illa doctor. 4. Oru sangame amachi kadichi 4 kilo curry eduthircha. Oho. Yen kadichadu? Love panna doctor. Adhaan kadichadu. நான் எங்களை லவ் பண்ண கூடாது, லைக் தான் பண்ணோம். ஒன்ன லவ் பண்ண டாக்டர். ஒன்ன லவ் பண்ணா நான் எப்படி கிடைக்கும்? கேட்டேரி குதிச்சேன் டாக்டர். கேட்டுதானப்பா எகிரிக்குச்சே. கேட்காம எகிரிக்குச்சா தான் கிடைக்கும். நான் ஏ பெட்டர். என்ன சொன்ன? ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர். முடியல. डॉक्टर மாமா என்ன இது வித்தியாசமா இருக்கு எல்லாரும் அம்மானுவாங்க நீ மாமான்ற இல்ல உங்கள மாதிரியே எனக்கு ஒரு மாமா கும்பகோணத்துல இருக்காரு அந்த ஓஹோ இப்போ மாமா என்னவா இருக்காரு இப்போ மாமாவா தான் இருக்காரு ஹலோ ஹலோ ஓ ஹாய் வணக்கங்க வாங்க தம்பி என்ன காய் எல்லாம் ஆறிச்சா இப்போதானே நாய்க்கடி கூசி போட்டேன் அதுக்குள்ள ஆறிடுமா ஓ நாய்க்கடி வேறயா அன்னைக்கு அந்த பொண்ணோட தாத்தா கடிச்சானல வந்தீங்க ஆமா अदென்ன தம்பி எல்லாரும் உங்களே கடிக்குறாங்க நான் தான் அந்த பொண்ண லவ் பண்றேன் ஆ என்ன ரொம்ப டாக்டர் ஆ அந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவு கடி வேணாலும் வாங்க தயாரா இருக்கேன் எங்களுது லவ் மேரேஜ் தான் என்ன வித்தியாசம்னா நான் அடி வாங்கி லவ் பண்ணேன் நீ கடி வாங்கி லவ் பண்ற மூணு வேளை இந்த மெடிசன் சாப்பிட்டா எல்லாம் சரியா போய்டும் ஆனா எங்க அப்பா அவரை ஒரே ஒரு அரை அரைஞ்ச உடனே அவரை பார்த்து நான் ஐ லவ் யூ சொல்லிட்டேன் ஆனா நீ இவ்ளோ கடி வாங்கியும் அந்த பொண்ணு மனசு மாற மாட்டேங்கறாளே பயங்கர கல்லஞ்சக்காரியா இருப்பாளோ திட்டாதீங்க டாக்டர் அந்த பொண்ணு இங்க கூட்டிட்டு வா நாங்க ரெக்கவுண்ட் பண்றோம் அவங்க இங்க தான் இருக்காங்க இங்கயா எந்த நர்ஸ் டாக்டர் இங்க ஓ நான் செத்துருவேன் டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள்ல அவ என் காதலை ஏத்துக்கலன்னா நான் செத்துருவேன் டாக்டர் அதுக்கு அப்புறம் இந்த உடம்பு மண்ணோட மண்ணா போறதோட என் கண்ணு கிட்னி எல்லாத்தையும் தானமா கொடுத்துறான் ஒன் கண்டிஷன் இந்த இதயத்தை மட்டும் தொடாதீங்க ஏன்னா அதுல அவ இருக்கா எல்லாத்தையும் தானம் பண்ணனும்னு சொல்லிட்டு எங்களை ஏதோ கேக்குற ஃபார்ம் டாக்டர் ஓ இங்க இங்க இப்பவே எழுதி தரேன்னா நான் பெரிய ஆள் தான் இந்த இடத்துல கையெழுத்து போடணும் அம்மா இவ்ளோ நல்ல பையனா அந்த பொண்ணு ஏன் ஏத்துக்க மாட்டேங்கறா தெரியல டாக்டர் ஒரே பண்ணாதப்பா தம்பி தம்பி டாக்டர் ஐ அம் ஓகே இந்த காலத்துல இவ்ளோ நல்ல பையனா கிரேட் இஸ் ரியலி கிரேட் கிரேட்னு நமக்கு புரியுது அவளுக்கு புரியலையே हेलो रंजीत यार नानडा डे என்னடா இது என்ன ஒரு வாரமா போனே காணோம் அதெல்லாம் ஒண்ணு இல்லையா ஆமா ஒண்ணு இல்லடா வார வாரம் தவறாம எனக்கு ஃபோன் பண்ணுவே இப்பல்லாம் ஃபோனே வரது இல்ல சரி ஓகே இப்போ நீ எனக்கு ஃபோன் பண்றது இல்லனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே மீறி ஏதோ ஒரு விஷயம் உன்னை பாதிச்சிருக்கு ரைட் சே சே டேய் 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 வெக்கப்படாத டேய் சரி யார் அந்த பொண்ணு லவ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு பயங்கரமான ஆள்ரா நீ எப்படிடா கண்டுபிடிச்சா அதான் ஃப்ரெண்ட் ஆமாண்டா ஒரு பொண்ணை லவ் பண்றேன் பட் அது ஒருத்தல ரகமா தான் இருக்கு அவ ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாடா எப்போ காதலுக்கு மரியாதை பண்ணுவான்னு தெரியல ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்டா கூடி சீக்கிரம் லவ் சக்சஸ் ஆயிடும் தேங்க் யூடா தேங்க் யூ ஆமா என்ன வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்ல இல்லடா இங்க நான் கொஞ்சம் ஃபுல்லா பிஸியா இருக்கேன் பாப்போம் நான் நெக்ஸ்ட் மந்த் வரேனே சரி வந்து சேரு வரதுக்குள்ள நான் ஓகே பண்றேன் டேய் தேவா உனக்கு போன்டா குளிக்கிறேன்டா டேய் ஸ்ருதிடா லைன்ல தேவா நான் ஸ்ருதி பேசுறேன் உன்னை சரியா புரிஞ்சிக்காம நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் ஐ அம் வெரி சாரி தேவா தப்பா நினைச்சுக்காத ப்ளீஸ் ஐயோ நான் தப்பா நினைக்கல பரவாயில்லைங்க சொல்லுங்க நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் அத புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே என் மேல வெறுப்பா இருக்கு ஐயோ என்னங்க நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க எஸ் ஐ லவ் யூ தேவா ஐ லவ் யூ so much I love you. I love you so much. Big fool. இன்னைக்கு ஏப்ரல் 1. விடிஞ்சது ஃபர்ஸ்ட் முட்டாளானது நீதான். ना उन्हें लव पढ़ने सुनने दो, नंबी टेला, ना नी ये मारे वन मटन्दा नन्हे चाहे, आना ये बड़ी ड्रेस सिलामा बंदा आओ माने पढ़वे ने, ना नन्हे कोई ला, जो 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 जो, नन्हा ये माने तब पढ़ता, येन्निक मट्टों ला, येन्ना पोर्टा वाली को, येन्निक में मुट्टा अल्दा, आंगड़ी पोला, मुझे मुटाला ना एपड़ी नेसिच्चेन कற்பனை आना विलाटाकी ऐमात्तिट्टामा तांगिक मुडियलम्मा अमैधि इल्लाद मनसुक्कु अमैधि तर्रदु रेंडु विषयम ओन्नु तूक्कम इन्नोन्नु एनक्कु इप्पो तूक्कम वरलियम्मा அடடடடடடா ஏண்டி ஃபோன் அடிச்சிட்டே இருக்க அட்டெண்ட் பண்ண கூடாதா எல்லாத்துக்கும் நான் தான் வரணும் இந்த வீட்ல ஹலோ டாக்டர் கமலி தான் பேசுறேன் அப்படியா கம் ஆன் ஓஹோ ஐடி ஆஹா சரிங்க ஓகே ஸ்ருதி அப்பா சாப்பிட்டு வருவாருன்னு வெயிட் பண்ண வேண்டாம் அவர் வரதுக்கு இன்னும் 2-3 மணி நேரம் ஆகும் ஏ மம்மி யாரோ உன் காலேஜ் பையன் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டானா என் காலேஜ் பையனா यार मम्मी பேர் கேக்கலையேமா ஏதோ லவ் ஃபெயிலியரா இவங்கள எல்லாம் திருத்தவே முடியாது நீ வா சாப்பிடலாம் I don't understand. என்ன இந்த காலத்து பசங்க இப்படி இருக்கானுங்க? லவ் ஃபெயிலியர்னா உடனே சூசைட் பண்ணிக்கிறதா? Nonsense. ஓகேல டாக்டர். நல்லா இருக்கான். பொழைச்சிட்டான். Nothing to worry. ஆனா 2 days incentive கேர்ல இருக்கணும். ஸ்டூடண்ட்ஸ் பக்கத்துல இருந்து பாத்துக்க சொல்லுங்க. ஓகே சார். அன்புள்ள அம்மாவுக்கு ஸ்ருதியை நான் எப்படியெல்லாம் நேசிச்சேன் அவ கூட கற்பனையில எப்படிலாம் வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியும் ஆனா அவ என் காதலை விளையாட்டாக்கி என்னை ஏமாத்திட்டா இந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக்க முடியலமா அமைதி இல்லாத மனசுக்கு அமைதி தர்றது 2 விஷயம் ஒன்னு தூக்கம் இன்னொன்னு மரணம் ஆனா இப்ப நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா என் சாவுக்கு தான் தான் காரணங்கிற வேதனையால கடைசி வரைக்கும் ஸ்ருதியால நிம்மதியா வாழ முடியாது அதனால அவ இல்லங்கிற வேதனையை தாங்கிக்கிட்டு நான் வாழ்ந்துடுறேன் ஹலோ எங்க வந்த? மறுபடியும் தேவாவை ஏமாத்துறக்கா? நான் தேவாவை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன நம்ப ஸ்டீவா? தேவா எங்க? சூசி எடுக்க முயற்சி பண்ண ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் ஆஸ்பத்திரில இருக்கான். சரி, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். அம்மாவுக்குன்னு நிறைய லெட்டர் எழுதி வச்சிருக்காரே, ஏன் எதுவுமே போஸ்ட் பண்ணல? அவனுக்கு அம்மா இருந்தா தானே போஸ்ட் பண்றதுக்கு. அவன் சின்ன பையனா இருக்கப்ப அவங்க அம்மா அப்பா ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. அதுல இருந்து அவனுக்கு சந்தோஷம் துக்கம் எந்த ஃபீலிங்கா இருந்தாலும் சரி, அவங்க அம்மாவுக்கு லெட்டரா எழுதி மனசை தேத்திக்கிறான். அதுல அவனுக்கு ஒரு ஆறுதல். இந்த லெட்டர் எல்லாம் போயும் சேராது, பதிலும் வராது. அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கற்பனையாயிருச்சு. அன்னைக்கு உனக்கா ரவுடியை துரத்திட்டு போன என் முதலாளி என்ன நான் கவலைப்பட்டியாமா? 2 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு இன்னைக்குதாமா வந்திருக்காரு. பியூ பாயிண்ட்ல இருக்காரு. அந்த கொடுமை நீனே போய் பாருமா. முதலாளி அவளை பாக்குறப்பெல்லாம் காப்பி கொடுத்து கேட்ச் பண்ண பாத்தியே, இப்ப காப்பி கப்ப கேட்ச் பண்றதுக்கே 2 ஹேண்ட் லாஸ் ஆயிடுச்சடா. காப்பியா குடுக்கிற காப்பி ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. கை என்னாச்சு? வெட்டிட்டான். யாரு? ரவுடி ரங்கே. எதுக்கு? அன்னைக்கு உன்னை ஃபாலோ பண்ண ரவுடியை நான் ஃபாலோ பண்ணி போனான்ல, அவன் அடிச்சேன் உதைச்சேன். அவன் ஒரு பக்கத்து மீசையை வெட்டி எடுத்துட்டு அதை உன்ட்ட காட்டலான்னு வெட்டி நடை போட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்ப டென்ஷன் ஆனவன் பின்பக்கமா வந்து என்னுடைய 2 கையையும் வெட்டி எடுத்துட்டான். அதுல ஒரு கையோட அந்த மீசையும் போயிடுச்சு. எனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்க. இது என்ன தியாகம்? உனக்காக என் தலைய கூட நான் இழப்பேன். நீ இல்லாம இந்த உலகத்துல ஒரு தண்டமா வாழ்றதை விட உன் கூட ஒரு முண்டமா வாழ தயாரா இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க, உங்க நல்ல மனசு புரிஞ்சிக்காம அந்த ஸ்டீவோட சேர்ந்துட்டு உங்களை என்னென்னமோ நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஹாய், ஹலோ, மூட் அவுட் சுருதி மேட்டர். டோன்ட் வரியா, சுருதி நம்ம ரூமுக்கு வந்தா நீ உங்க அம்மாவுக்கு எழுதின லெட்டர் பூரா படிச்சா, ரொம்ப வருத்தப்பட்டா. நான் தான் உன்கிட்ட சொல்ல மறந்தேன். ஐ வர்க்காட் இட்ஸ் ஆல் ரைட். மியூசிக் ஆல்பம் பண்றதா உன்னுடைய எய்ம். உன் மைண்ட் அதுல டைவர்ட் பண்ணு. ஓகே? டேய் தேவா, உனக்கு லெட்டர் வந்திருக்கு. குட்ரா மச்சான், நீ இங்க தான் இருக்கியா? இல்ல, பாத்ரூம்ல இருக்கேன். ஓகே ஓகேவா? இவெல்லாம் எப்படி இவ்வளவு நேரம் வளர்ந்தான்? நான் சொன்னேன், அன்பு மகனுக்கு அம்மா எழுதி கொண்டது. அம்மாவா? ஸ்ருதி உன்னை முட்டாளாக்கி உன்னை ஏமாத்துறதா எழுதியிருந்த. இல்ல தேவா, உன் அன்பை புரிஞ்சுக்காம ஏமாந்தது அவதான். நடந்ததுக்காக மன்னிப்பு மட்டும் இல்ல, நான் காதலியும் சொல்ல அவ காத்துட்டு இருக்கா. உடனே போய் பாரு. டேய், ஸ்ருதி தான்டா இந்த லெட்டர் எழுதியிருக்கா. ஸ்ருதி அவ எனக்கு லவ் சொல்லியிருக்காடா. புறா போ. என்ன நம்மளை பார்த்து ஒன்னும் பேசாம இருக்கா? இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே முட்டாள் தான். இனிமேல் நம்ம ஏமாறக்கூடாது. காட்டுமைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா மஞ்ச காட்டுக்குள்ள அவ காதல் சொல்லி போனா கொஞ்சி கொஞ்சி போனா மஞ்ச காட்டுக்குள்ள அவ காதல் சொல்லி போனா மஞ்ச காட்டு மஞ்ச காட்டு ஒழுங்கா ஓட்டி தொலைக்க வேண்டியதுதானடா. ஏய் ஒன்னெல்லாம் நிக்க வெச்சு. ஏய் என்ன? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. அத முதல்ல சொல்ல வேண்டியதுதானே. அப்புறம் நீ இன்னும் தெரிந்தவே இல்ல. என்ன இந்த பக்கம்? சூப்பரா ஆயிட்டு இருக்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆயி ஒரு மாசம் ஆச்சு. என் ஃப்ரெண்ட். ஹாய்டா. ம் உன்னதான். சூப்பர் மேட்ச். வீடுங்க வந்துட்டு போறது. பெரிய சிஎம் அட்ரஸ் குடுறா. ம் சரி குடு. அண்ணா பெட்ரோல் கா உடு. பாய்டா. ஆ சரிமா. इंदु, टाइम आच्चु, सापड़ वाम्मा? प्लीस मा, ना अपड़न सापड़ रहा है. से, सीकर वांददे. सॉरी ना अशोक ना अशोक फ्रेंड यार मा ए नाना डा देवा வந்திருக்கேன் வா வா உள்ள வந்து உட்கார்றா குளிச்சிட்டு இருக்கேன் ஓகே பரவாயில்லை இல்ல இல்ல அடி இசைக்குயில் பி சுசிலாவின் காதல் பாடல்கள் என்றென்றும் இனியவை பி சுசிலா எல்லா பாட்டும் அவங்கள்தாவே இருக்கு எட் கிளீனிங் நமக்கு வச்ச மாதிரியே இருக்கு சே திடீர்னு பாக்குறது பிடிக்கலன்னா ஆஃப் பண்ணிட்டுங்க அதெல்லாம் இங்க சகஜம்பா என்ன சாப்பிடுற டீ கொண்டு வாங்க அதெல்லாம் அவன் கேட்டு வாங்கி சாப்பிடுவான் நீ போய் எடுத்துட்டு வா அம்மா தானே டேய் இருந்தாலும் தங்கச்சி வாய்ஸ் சூப்பர் எங்க வீட்ல உடைக்கிறதுக்கு இன்னொரு டிவி இல்ல வேணும்னா கேசட் தரேன் கொண்டு போய் பாரு நான் கேக்குறேன்னு நினைச்ச நீயே சொல்ற கை கொடு ஏவத்தியோ தங்கச்சி ஓகே 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 டக்குன்னு புரிஞ்சுடா நீ கொடுத்த கேசட்ட பார்த்தேன் ரியலி எக்ஸலென்ட் வாய்ஸ் யா அந்த பொண்ணு மட்டும் ஆல்பத்ல பாடுனா எங்கயோ போய்டுவே எல்லாம் சரிதான் ஆனா அந்த பொண்ணு ஒரு டைப்பா இருக்கல கேசட் போட்டு பாக்கும்போது டிவியை ஒடிச்சிட்டாலே அவளை பாட சொல்லி எப்படி கேக்குறது வேற வாய்ஸ் தேட வேண்டியதுதான். அவ கரெக்டர் பத்தி நமக்கு என்ன? அவ வாய்ஸ் தான வேணும். கையில சூரியனை வச்சிட்டு டார்ச் தேடுறியே. பா, கேக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் நடக்காது. இண்டலா. உன்னை நான் லவ் பண்ணல. இந்த மூஞ்சியா? ஏய், அதெல்லாம் இப்ப எதுக்கு? மேட்ருக்கு வா. மேட்ருக்கு தான் வரேன். வா. என்னைய லவ் பண்ண வச்சவன் அந்த பொண்ண பாட வைக்க முடியாதா? உன்னால முடியும். முடியும். அப்போ இந்த கேசட் ஃபைனான்சர் கன் பண்ணிட்டான். யாரடா அது? அதான் என் ஃப்ரெண்ட் ரஞ்சித் லண்டன்ல இருக்கானே. ஓஹோ. ஆமா அந்த பொண்ண பாட வைக்க முடியுமா? முடியும். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? ஓ, என்ன இது சிடி பிசிசிலவா? உங்க வீட்ல கூட நிறைய கேசட் அவங்கள தாங்க பார்த்தேன். அவங்க வாய்ஸ் கூட உங்க வாய்ஸ் மாதிரியே ஸ்வீட் வாய்ஸுங்க. மறக்காதீங்க, உண்மையா தான் சொன்னேன். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல டேலண்டா இருக்கிறவங்களுக்கு இப்படிதான் கோவம் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு கூட அப்படிதாங்க. நீங்க இவ்வளவு கோவப்பட்டு நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன்னா அது காரணம் உங்க வாய்ஸ் தாங்க. உங்க வாய்ஸ் இருந்தா ஆல்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து பானுங்கிறது இல்லைங்க, உங்க வாய்ஸ் மட்டும் அமிச்சாலும் போதும். We will manage it. Hello, எனக்கு உங்ககிட்ட பேசறதுக்கு விருப்பம் இல்ல. எதுக்கு சும்மா வந்து வம்ப பண்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். யூ ஏய், அன்னைக்கு அவ்ளோ இன்சல்ட் பண்ணி உனக்கு புத்தி வரல? என்னடா தனியா போற பொண்ணு கிட்ட கலட்டா பண்ணிட்டு இருக்க? யூடிசிங்க சார். ஒரு பொண்ணோட பையன் பேசுனா உடனே யூடிசிங்க? தெரிஞ்ச பொண்ணு தான் சார், ஃப்ரெண்டோட தங்கச்சி. சொல்லுங்க, இவனை தெரியுமா உனக்கு? இல்ல சார், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னமோ யோகியா மாதிரி பேசுனா? मिस्टर वलियापति, मिस्टर वलियापति, எப்படி இருக்கீங்க? வலதுகை போயிருந்தா இடதுகையை வச்சு சாப்பிட்டுக்குவேன், இடதுகை போயிருந்தா வலதுகையை வச்சு கை கால் கழுவிக்குவேன். ஆனா எனக்கு ரெண்டு கை இல்லாம எப்படி வேலை பாக்குறீங்க? போனது கைதானே, வாய் இல்லையே, வாய் வச்சு சமாளிச்சுக்க. உட்கார், என்ன சாப்பிடுற? உட்கார். ஒண்ணு வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ. உனக்கு என் கையால உட்கார். உட்கார் ப்ரூஸ். ஐ மேன், ஐ ஒன் பிளேட் வடா போடா. Darling, strong hand. See, one hand, 1 plus 1 hand, 10 fingers. See the power. Hey, where is Vada? Vada? எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஏய், அங்க வச்சா அப்படி மேன். கீப் இட் ஹியர். இங்க வை. ஐ ஹெல்ப் யூ. थैंक यू. ஏய் ஏய், நாய் வாயில புரைய கவிட்டு வர மாதிரி வர அசிங்கமா உனக்கு. நான் இடியட். ரென் கை இல்லாம தன் நம்பிக்கையோட உழைக்கிறாரு. அவரை போய் கிண்டல் பண்ற? வலியாபதி, நீங்க வேலை பார்த்தது போதும். வேலை பார்த்தது போதுமா? புரூஸ், இந்த வேலையை விட்டுட்டா எனக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு கை கூட இல்லையா? அம்மா, நீங்க ஏன் பிச்சை எடுக்கணும்? இனிமேல் நான் உங்களை பாத்துக்கிறேன். என் கூட வாங்க. நிஜமாவா? அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். துணி தங்களா கூட்டு போவோம். ஏய் புரூஸ், ஏய். ஜாமீன் எடுக்க வந்திருக்கோம். கோர்ட் ஆர்டர். இந்துவை பாட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். என்னால முடிஞ்சது. படிச்சிட்டீங்கல்ல, அந்த பையனை ரிலீஸ் பண்ணுங்க. ரீனாட்டு அவனை வெளியே அனுப்பு. மிஸ்டர் தேவா, சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. இனிமேலாவது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. இதனால சுருதி தான் ரொம்ப கோபமா இருக்காங்க. போய் ஏதாவது சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துங்க. போங்க. தேவா, லாயர் சார் நீ டிராப் பண்ணிட்டு ஹாஸ்டலுக்கு போ. ஏன் நீ எங்க போற? உன்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தணும்ல. உண்டு இல்ல நாக்கிட்டு வரேன். ஸ்ருதி, ஸ்ருதி, ஸ்ருதி. உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? தேவா உன் அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு தெரியாதா? அதுக்கு என்ன இப்போ? இன்ஸ்பெக்டர் கேட்டப்போ அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னியாமே. உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? உன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு தானே உன் பின்னாடி வந்தான். உன் கையை பிடிச்சி இழுத்தாரா இல்ல கட்டி பிடிச்சானா? அனாவசியமா பேச வேண்டாம். ப்ளீஸ் கெட் அவுட். ஏன் லவரை நீ போலீஸ்ல புடிச்சு கொடுப்ப? நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? அவனை பத்தி என்ன நீ தெரியும் உனக்கு? பொம்பளை பின்னாடி சுத்தர பொறுக்கி நினைச்சியா? ஸ்ருதி, நடந்ததெல்லாம் அம்மா இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க. சாரி. என்ன சாரி? ஆமிங்க கிட்ட மரியாதை நடந்துக்க தெரியாது. முதல்ல அவளை கணிச்சு வைங்க. மரியாதை பத்தி நீ எனக்கு சொல்லி கொடுக்கறியா? இந்தரி உள்ள போம்மா. அம்மா அவளை கூட்டிட்டு வா. நான் இது கூட போறோம். முதல்ல அவளை வெளிய பாருங்க சொல்றேன்ல. வா. நான் இங்க பேசிட்டு இருக்கேன். அவளை என்ன உள்ள கூட்டிட்டு போறீங்க? மரியாதையா மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நான் மன்னிப்பு கேக்குறேன். உன் ஃப்ரெண்ட் தேவாவை ஈவ் டீசிங்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள தட்டாங்க. இதோட என்ன அவமானம் வேணும்? உன் தங்கச்சி மன்னிப்பு கேட்காம நான் எங்கறது போக மாட்டேன். ஸ்ருதி நான் சொல்றத ப்ளீஸ். அதெல்லாம் வேணாம். முதல்ல அவளை வெளிய வர சொல்லுங்க. நான் பேசிக்கிறேன். ஏய் ஸ்ருதி, இப்ப மன்னிப்பு கேக்குறதா முக்கியம்? அவ என் ஃப்ரெண்ட். சாரிடா, வா போலாம். ஏய் ஃப்ரெண்ட்னு சொல்ற? அடி வாங்கி அவமானப்பட்டு வந்திருக்க. கொஞ்சமாத ஃபீலிங் இருக்கா? முதல்ல அவளை வெளிய வர சொல்லு. சுதி, இப்போ நீ வர போறியா இல்லையா? வர முடியாது. முதல்ல அவளை வெளிய வர சொல்லு, அப்புறம் வரேன். சுதி, முடியாது. ப்ளீஸ். தேவா எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? சுருதி சொல்றது நியாயம் இருக்கு. சரி, நான் என் தங்கச்சியை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றதையும் கொஞ்சம் கேக்குறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறது, என்ன கேட்டாலும் பதில் பேசாம இருக்கிறது, இப்படிலாம் இருக்கிற என் தங்கச்சி முன்னால எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? मरन चिड़िए 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 कुड़गुड़ नदियाँ लिए उत्तम पूजा पुल बलिए ओ पुली रंग पनी तुड़िए अड़ंगल पुलियारू अलगी पोटी बैठा उंगलाने बदलो अलगी तेल तड़ुपे என்னம்மா டூர் போய் 10 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொன்னேன் 4 நாள்லயே வந்துட்ட அது என்னம்மா உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியலம்மா அத வந்துட்டேன் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்துட்டோம் என் தங்கச்சி பேசினாலே பாடுற மாதிரி இனிமையா இருக்கும் ஆனா இப்பெல்லாம் அவ பேசறதே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டா எதிலுமே ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லாம தனக்கு தானே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு பாந்துக்கிட்டு இருக்கா அவ உன்கிட்ட மட்டும் இல்ல எல்லா ஆம்பளைங்க கிட்டயும் வெறுப்பா தான் நடந்துப்பா ஆம்பளைங்க எல்லாரும் தப்பானவங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான் நானும் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனா அந்த அயோக்கிய யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியலடா இப்போதைக்கு என் தங்கச்சிக்கு ஆறுதல் தர ஒரே விஷயம் பழைய பாட்டு தான் அவசரப்பட்டு நான் தான் உங்க தங்கச்சி மேல கோவப்பட்டுட்டேன் நியாயமா பார்த்தா நான் தான் உங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இப்போதைக்கு யாருடைய ஆறுதலோ அனுதாபமோ அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு தேவை சந்தோஷம் ஏண்டா பழைய பாட்டுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல மியூசிக்கை பற்றி நமக்குலாம் என்ன தெரியும் தேவை வேற கேசட் அனுப்பிச்சு பாரு பாருன்னு டார்ச்சர் பண்ணுறோம் என்னால ஒரு $100,000 கூட போட முடியலையே தெய்வமே, எனக்கே இந்த சோதனை, காதலுக்காக இந்த வேதனையா? ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? என்ன கூப்பிட கூடாதா? ப்ரூஸ், $1,000 இருந்தாலும் என்னோட $100,000 எனக்கு மாட்டி விடுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு கூச்சமா இருக்கு தெரியுமா? ஏன் கூச்சப்படுறீங்க? நான் உங்க ஃப்ரெண்டோ வெல்விஷரோ இல்ல, அதுக்கும் மேல. ப்ரூஸ், நான் உங்க வைஃப் ஆக போறவ. ஒரு நிமிஷம். நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். என்னமோ 2 லாரி மண்ணெலி போட்ட மாதிரி கையை தட்டிட்டு போறா. ஆஹா, இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், எல்லாம் வொர்க் அவுட் ஆயிடுச்சே. ஆனா இந்த 2 கை இருக்கிற மேட்டரை எப்படி சமாளிக்க போறேன், ஒரே டென்ஷனா இருக்குதே. ஐயோ, கல்யாணமானா ஃபர்ஸ்ட் நைட்ல கண்டுபிடிச்சிருவாளா? இந்த சிகரெட் எங்க, ஒரு தம்மு அடிச்சாதான் ஏதாவது ஐடியா கிடைக்கும். புரூஸ், என்ன பண்ணலாம்? சொல்லாமல் நாக்க வெட்டின மாதிரி வெட்டிக்கலாமா? ஐயோ, அது ரொம்ப சின்னது, வெட்டிக்கிட்டாரு. இவ்வளவு பெரிய கையை எப்படி வெட்டுறது? இவனுக்கு 2 கை இல்லாமல் இருந்துச்சு, சிகரெட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்பா கிட்ட ஆயிட்டீங்க. ஐ வில் கேட்ச் யூ. இருடா வர்றேன். கொய்யால புருஷ் புருஷ் ஏமாற பாத்தியம்மா, ஏமாற பாத்திய. முதல்ல கத்திய கிளவி, கத்திய கிளவி. இஸ் சிட்டி ஃபாலோ. இவன் நானா கையில சொல்லி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து பார், 2 கையாலையும் மாறி மாறி தம்பிச்சுக்கிட்டு இருக்காமா. கம் அண்ட் சி, கம் லுக் தேர். 2 கையும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு எப்படி தம்படிக்கலாம் பார். லுக் தேர், பாருங்க. நான் தான் பாத்துட்டு மறுபடியும் என்னைய பார்க்க சொல்ற பாரு. என்ன கால்ல தம்பிச்சுக்கிட்டு இருக்கா? கையங்க, என்னடா நடக்குது இந்த வீட்டுல? 2 கை இல்லாம டே அண்ட் நைட் ட்ரெய்னிங் எடுத்து காலால தம் அடிக்கிறாரு. அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றியா? அவருக்கு தான் கை இல்லனா உனக்கு கண் இல்ல? புருஷ், நான் சொல்றத கேளு. அவுட் இல்ல, கெட் அவுட். நான் கண்ணால பார்த்தேன், ரெண்டையும் பார்த்தேன்டி. அடேய், சிங் இன் தி ரெயின். வா 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 வா. அம்மா, நான் தான் பே சுஷீலா. சுஷீலம்மா, என்னால நம்பவே முடியல. வாங்க, உள்ள வாங்க ப்ளீஸ். ஓ மை காட், வாங்கம்மா வாங்க. ஆசம்மா, மெதுவா வாங்க. நீங்க நீங்க என் வீட்டுக்கு, ஐயோ என்னால நம்பவே முடியல. வாங்க, ஐயோ என்ன பண்றது? உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். அம்மா 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 அம்மா. அண்ணா அண்ணா அண்ணா, வா, சீக்கிரம் வா. நான் அப்ப பேசுறேன். என்ன என்ன என்னாச்சு? நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? சிங்கர் பி சுஷீலா. பி சுஷீலாவா? அம்மா இவ போய் சொல்றா. ஐயோ, நான் உன்ன போய் சொல்லல, நீ வந்து பாரு. அம்மா நீ கூட வா, சீக்கிரம் வா. அம்மா, இவரே அண்ணன், அவங்க அம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம். இவ உள்ள வந்து சொல்லும்போது நாங்க அம்பே இல்ல. உட்காருங்கம்மா, நீங்களும் உட்காருங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். பாருங்க, அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவ உங்க ரசிகை மட்டும் இல்ல, உங்க மேல உயிரே வச்சிருக்காமா. தெரியுமா, நான் பாடின முதல் பாட்டிலிருந்து சமீபத்திலே பாடின பாட்டு வரைக்கும் அவ கிட்ட எல்லா கலெக்ஷன் இருக்குன்னு தெரியும்மா. கடையில என் கேசட் வரதுக்கு முன்னாடியே இவன் அங்க முதலாளா நிப்பா. அப்படி ஒரு ரசிகை. அது மட்டும் இல்ல, இந்துவை பொறுத்த வரைக்கும் அவ காலையில கேக்குற சுப்பிரபாதம் என் பாட்டு தான். என்னம்மா, நான் சொன்னதெல்லாம் சரிதானே? மேடம், என்ன பத்தி உங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியும்? தேவா தம்பிதான் என்னை கூட்டிட்டு வந்தது. வெளியதான் நிக்கிறாரு, கொஞ்சம் கூப்பிடுங்களேன். உள்ள வாங்க. என்னடா வெளியில நிக்கிற? உட்காருங்க. நான் கோயம்புத்தூருக்கு ஒரு மியூசிக் காம்படிஷனுக்காக ஜட்ஜா வந்திருந்தேன். அப்பதான் இந்த தம்பி என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துச்சு. என் ரசிகை பத்தி இவ்வளவு விஷயங்களை சொன்னது இந்த தம்பி தான். இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, நான் புறப்படுறேன். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருந்து என் கையால சாப்பிட்டு போங்கம்மா, பிளீஸ். சரி, போதும் போதும், நிறைய வச்சுட்டீங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. ஆனா சமைச்சிருக்கிறியே, பிரமாதம். உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னோட ஃபேவரட் சிங்கரை என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து போட்டோ எடுத்து ஒரே நாள்ல ஆல்பம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களை புரிஞ்சிக்காம அன்னைக்கு ஃபோர்ஸா நடந்துக்கிட்டேன். ஐ எம் வெரி சாரி. ஐயோ, அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்குங்க? நீங்க எப்போ இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும், அது போதும். Sing in the right, a song in the right, what I do support. Hey, hey, who are you, man? Hey, how are you, man? Aladra. Shruthi ke do accident ana mari kanavu kante manase seralada. Vaada poi odane paathitu vanduvom. Hello, idu midnight man. Playing a duet for a time. Ipo poi adula nama disturb pannomna adhu nammala disturb pannu. Sleep, sleep, sleep. Kaadalukkaga na uyire kudupen. You give man, why me? Hey, nama rendu per uyir nanbanga dana. Okay. நானும் வரண்டா. இங்கே யாராவது வந்தா சொல்லு. சொல்ல மாட்டேன், போ. காலு கத்தாத, நான் தான். நீ நல்லா இருக்கியா? உனக்கு ஒன்னும் ஆவலையே? என்ன இந்த ரேட்ல வந்து கேட்டுட்டு இருக்க? இல்ல, உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கனவு கண்டேன், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் நல்லா தானே இருக்கேன். அம்மா வரத்துக்குள்ள போ. ஸ்டீவ காவலுக்கு வச்சிருக்கேன், அவன் சிக்னல் கொடுப்பான். ஐயோ, அதெல்லாம் நடக்காது, நீ போ இங்க இருந்து. இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், எதுவும் வாங்காம போனா எப்படி? இந்த சத்தம் இல்ல. Please. போடா. सड़गुड़ आड़ा दे கல்யாணம் பண்ண முடியுமே எப்போ வெச்சிக்கலாம் உங்க அப்பா அம்மா சம்மதிச்சா இப்பவே வெச்சிக்கலாம் நாங்க சம்மதிச்சிட்டோம் ஹலோ டாக்டர் ஆ காட்டு என்னங்க அவங்க கூட நீங்களும் சேர்ந்துங்க மறந்துட்டேன் என்னடா என்னடா சாரி சார் சாரி சார் சரியா பண்ணிட்டேன் ப்ளீஸ் பரவாயில்லை தம்பி நீங்க லவ் பண்ற பொண்ண பத்தி சொன்னப்பவே அது எங்க பொண்ணா இருக்க கூடாதா நினைச்சோம் நல்லவேளை அது எங்க பொண்ணேதான் இல்லங்க அட பாவி டேய் நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்றேன் உடனே உடனே பண்றேன் ஐயோ வரமா வரதே வர யாஹூ ये सोगमा இருக்கீங்க ஒருத்த வந்து என்கிட்ட டைம் கேக்குறான் எனக்கு தான் வாட்ச் கிட்ட கையே இல்லையே கவலைப்படாதீங்க இன்னமே ஏன் கை தான் உங்க கை எப்படி பாத்தீங்களா கை வந்துருச்சு நீ சும்மா சொல்ற யாராவது வந்தாங்கன்னா நான் எப்படி அவங்களை கும்பிடுவேன் எனக்கு இப்ப சிகரெட் குடிக்கணும் எனக்கு இப்ப அரிக்குது சொரிஞ்சுக்கணும் விசில் அடிக்கணும்னா நமக்கு குழந்தை பிறந்தா எப்படி நான் அதை மிரட்டுவேன் நான் எப்படி ரஜினி ஸ்டைல் பண்ணுவேன். கண்ணே கலைமானே கன்னி மயிலன கண்டே நுனை நானே கண்ணே கலைமானே கன்னி மயிலன கண்டே நுனை நானே அந்தின் பகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ராரி ராரு ஓராரி ராரிராரு ஓராரிரு கண்ணே கலைமானே தன்னி மயிலன கண்டே நுனை நானே हेलो हेलो यार ना देव பேசுறேன் हाउ यू सर मैं मैनेजर தான் பேசுறேன் सर ரஞ்சித் எங்க சார் சார் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காரு எப்ப ஃபோன் பண்ணாலும் இருக்க மாட்டேன்றறானே சார் பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு அதான் கான்டாக்ட்ல இல்ல நெக்ஸ்ட் கன்ஃபார்மா வந்துடுவாரு சரி ஓகே அவங்க கிட்ட சொல்லுங்க எனக்கு வர 26 நிச்சயார்த்தம் ஆமா என்ன பிசினஸா இருந்தாலும் வந்துடணும் சார் இல்லாட்டி ராரகலாம் ஆயிடும் ஓகே கண்டிப்பா சொல்லிறேன் சார் சார் அவன் வரலன்னா ஒண்ணும் நடக்காது ப்ளீஸ் சொல்லுங்க சார் மறந்துடாதீங்க डेफिनेटली சார் வந்த உடனே கண்டிப்பா சொல்லிறேன் சார் ஓகே சார் हम तुम एक कमरे में बंद हो This is very nice இது எப்படி இருக்கு சூப்பர் ஓகே கண்ணாடி கைட்டிட்டு பாரு ஸ்டைல் போய்டும் சொன்னா கேட்க மாட்டேன் டபுள் ஓகேங்க நீங்க சொல்றீங்க ஆனா இவங்க ஒண்ணு சொல்லலையே என்னங்க எப்படி சொல்றீங்க நீங்க செலக்ட் பண்றதா எங்களுடைய நிச்சயதார்த்த மோதிரம் ஓகே இது பேக் பண்ணுங்க பேக் கொடுங்க இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் பாத்து போக கூடாது என்னம்மா இதுக்கு இப்படி ஃபீல் பண்ற இடிச்சா கர்ப்பா போய்டும் ஏய் சும்மா இருக்க சொல்றீங்களா உங்க அட்வைஸ் கேட்டு நானே நார்மல் லைஃப்க்கு வந்துட்டேன் இப்போ நீங்க டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க போய் சொல்லாதீங்க நிஜமா தான் சொல்றேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்போ எங்க ஆல்பத்துல பாடுவீங்க உங்க ஆல்பத்துக்கு என்ன நிச்சயதார்த்தத்துக்கு பாடுறேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ்ங்க ரவுடிங்க வெட்டிட்டாங்களேடா. something wrong. அப்படியே தலைச்சு விழுந்து நீ இதா இப்படி தான் பாத்துட்டு புருஷ் பாத்துட்டு எல்லாத்தையும் பாத்துட்டு பாத்தது இல்லாம சத்தம் போட்டு சொல்றியா உன்ன? ஐயோ நான் பார்த்தது வேறமா. அம்மாடா ஏண்டா கையில்லாத ஒருத்தன் தானே இந்த பொண்ணுக்கு காவலா இருக்கிறான் அப்படிங்கிற தைரியத்துல தானடா நீ உள்ள பூந்தவளை ரேப் பண்ண பாக்குற? ரேப்பா? டேய் எனக்கு கையில தான்டா, என்னால எதுவும் செய்ய முடியாதுதான். ஆனா என் ப்ரூஸ்க்கு குங்குமப்பூ மாதிரி இருக்காளே, இவளுக்கு குங்குமப்பூவும் தெரியும்டா. ப்ரூஸ் ஐயா ஆத்தா ஐயா கண்ணு கண்ணு கண்ணு. தேங்க்யூ பலியாபதி. சீக்கிரம் உங்க கையால தாலி கட்டுங்க. அது முடியாது. ஏ கையில்லாத நான் எப்படி உனக்கு தாலி கட்ட முடியும்? சாரி தாலி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். சீக்கிரமா நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். உனக்கு ரொம்ப கோபம் வருதே. கோபம் வந்தா கொலையும் செய்யும். கொலையா? அப்ப கை மேட்டர் தெரிஞ்சா நான் கைமாதானா? ஐயோ ஐயோ friends, எங்க பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு நீங்கலாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். Thank you very much. இப்போ எங்க வருங்கால மருமகனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். மிஸ்டர் தேவா. இந்த நிச்சயதார்த்தத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு லவ் மேரேஜ். மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணது எங்களுடைய பொண்ணுதான். நாங்க ரெண்டு பேருமே ஜாதகத்தை தேடி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்க மாட்டாரு. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சது எங்களுடைய அதிர்ஷ்டம். பொண்ணு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது காரணமே நீதான்பா. இது என்னமா பிரமாதம்? இந்துக்கு இதே மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போச்சு. ஏய் ஏய் உன் வாய் முகூர்த்தம் பலிக்கணும்டா. பலிக்கும்டா பலிக்கும். அங்க பாரு ரொம்ப ஜோக் அடிக்காத. excuse me hey hey என்னடா இவ்ளோ எலச்சிட்ட? மேனேஜர் சொன்னாரா இல்ல எவ்வளவு வாட்டிடா ஃபோன் பண்றது? அப்புறம் ஏன்டா ரெஸ்பான்ஸ் பண்ணல? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஏய் டென்ஷன் ஆகாத, இதுக்கு தான் நான் அத சொல்லல. சரி இப்போ ஓகே இல்ல? I am perfectly all right. சரி அதெல்லாம் விடு. அன்னைக்கு ஃபோன்ல சொன்னே அந்த பொண்ணு தானே? என்னது முடிஞ்சிருச்சா? விளையாடுற நீ? திரும்ப நான் வரல எதுவும் நடக்காதுன்னு சொன்னே. சரி பெரியவங்க ஏதோ நல்ல நேரம் போய்டுன்றா. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். சாரி ரெண்டு தானே? இல்ல இருக்கேன். சரி பொண்ணு யாருன்னு காட்டு. கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரல அந்த பொண்ணு தான். ஏய் இந்த வேலையில நீ செய்யணுமா? ஒரு நிமிஷம்ல. என்ன எடுத்துக்கோடா. நோ 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 தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட் ரஞ்சித். ஹலோ. ஹாய். இவங்க யாருன்னு தெரியும்? என்ன தெரியும்? தெரியுமா? குடுறாங்க. எதுக்கு கை குடுறா? என்னடா வாழ்த்துக்கள். எவ்வளவு பெரிய விஷயம். டேய் தேவன் நீ பெரிய ஆள்ரா. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. பெரிய ஆளா பின்ன இல்லையா? என்னடா எடுத்த பொண்ணுக்கே வாழ்க்கை கொடுக்குற மச்சான். என்னடா சொல்ற? வந்து போச்சு அந்த பொண்ணு. ரொம்ப சந்தோஷம். டேய் என்னடா சொல்ற? அதே பொண்ணு லவ் பண்றல. மிஸ்டர் ரஞ்சித் தானே? ஆமா. எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? இவரு உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. நீங்க நானா என்னதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இன்னும் சொல்லலையா? ஸ்ருதி இந்த வந்துட்டேமா. சரியா இவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. நான் போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். தேவா நான் சொன்னது கொஞ்சம் வா. ஏதோ சொல்ல வந்த என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல தேவா, அதை விடு. டேய் ப்ளீஸ் மறைக்காத, என்கிட்ட சொல்றா. சரி எல்லாரும் ஃபங்க்ஷன் முகா வெயிட் பண்ணாங்க. நீ வா தேவா. டேய் ரஞ்சித் நீ உண்மையான ஃப்ரெண்டாடா, அப்ப உண்மையை சொல்லு. உண்மையை சொல்றா? நீ சொல்லாம நான் உன்னை விட போறது இல்ல. ப்ளீஸ் சொல்றா. போன வருஷம் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் குற்றாலம் போயிருந்தோம். அங்க என்ன நடந்தது தெரியுமா? சியர்ஸ். டேய் நீயே வந்து ஒரு ரவுண்ட் போடா மச்சான். கடல்ல இருந்து குடிக்கிறது கடை வந்தீங்க. விடிஞ்சா காலைல கல்யாணம். எவனுக்கு மட்டன் பண்ற ஐடியா இல்லையா? தூங்குனா தானே கல்யாணத்துக்கு போக முடியாது. விடிய விடிய தண்ணி அடிப்போம், ஸ்ட்ரைட்டா மேரேஜுக்கு போயிடுவான். அதானே நமக்கா கல்யாணம்? நம்ம ஃப்ரெண்டுக்கு தானடா. உங்களை திருத்தவே முடியாதுடா. டேய் தேவா ஏய் நான் மண்டபத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். டேய் டேய் அப்போ நானும் வரேன்டா. ஏய் உன்னை ஓவரா குடிச்சு தகராறு பண்ண போறானே, நீ கூட வந்து பாத்துக்க. ஓகே நான் வந்துடுறேன்டா சீக்கிரம். என்னங்க பிரதர் அவன் தான் ஜாமியார் போல் போறான். நீங்களாவது ஜோதியில் ஐக்கியம் ஆகலாம்ல. வந்து ஒரு பெக்கு அருந்துங்கள் பிரதர். பழக்கம் இல்லைங்க மேடம். ரூம் நம்பர் 11 and 12. என்ன ஃப்ளோர்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். थैंक यू. I'm sorry. I'm very sorry. It's okay. அவருக்கு தான் பிடிக்கலன்றார்ல, எதுக்கு அனாவசியமா அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க? அவர் கோட்டாவே நானே அடிக்கிறேன். புடிகாட்டி விட்டுருமா? இன்னும் 6 மணி நேரத்துல பாரு, நம்ம எல்லாரையும் விட அவர் தான் போதையில இருக்க போறாரு. கூல் ட்ரிங்க்ஸ்ல போதை மாத்திரை கலக்க சொல்லி பேரருக்கு பணம் கொடுத்துட்டேன். ஆட விட்டு பாப்போம். வந்துட்டு சார் எல்லாம் என்கிட்டே கேளு. அங்கே என்னாச்சுங்க? லைன் கிடைக்கலையா? கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை பண்ணுங்களேன். ஏய் ஓவரா மேக்கப் பண்ணாம சீக்கிரமா கலங்க. ஏய் உங்களுக்கு ரொம்ப தாண்டி கொழுப்பு. பெருசா ஏய் மத்த फ्रेंड्स எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டே இருக்காங்க. கூல் ட்ரிங்க்ஸ் நீ எடுத்துக்கல. எடுத்துக்கோ. ஏய் இந்த ஒண்ணா எடுத்து. என்னடா நாங்க எல்லாம் வெளிய போறோம், அங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். ஓகே ஓபன் பண்ணி இந்த கூல் ட்ரிங்க்ஸ் என்னையா பண்ண? ஏன் என்னாச்சு? ரூம் நம்பர் 11ல 5 கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டாங்க. எல்லாம் கேர்ள்ஸ். உடனே கொண்டு போகணும்னு 4 எடுத்து வச்சேன். அந்த பிராண்ட் ஒண்ணு இல்ல, இங்க ஓபன் ஆயிருந்தது. ஓகேன்னு சொல்லி எடுத்து வச்சு கொண்டு போயிட்டேன். என்ன ஆச்சு? ஓ அது எதுக்காக எடுத்துட்டு போனே? என்ன தப்பு பண்ண சொல்லு, ஓனர்ட்ட சொல்லி கரெக்ட் பண்ணிடுவோம். ஓ ஓனர்லாம் ஒண்ணு வேணா, நீ கிளம்பு. நீ கிளம்பு. ஏன் பூனை கடிச்ச பிரச்சல் மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? இவன் சேர்ந்ததுல இருந்து பெரிய தொல்லையா இருக்குது. நல்ல வேளை இன்னொரு மாத்திரை இருக்குது. Excuse me. வந்துடா. மேட் ஓகேவா? டபுள் ஓகே. எவன் கவர போறான் தெரியலையே. டென்சி பையன் மாட்டறது இல்லையா அர்த்த. குடிக்க நினைத்தால் குடிக்கவா வழிய இல்லை பூமியில். சார் கூல் ட்ரிங்க்ஸ் ஆவது குடிங்க சார். இது நோ ப்ராப்ளம். ஒரு பெட் ஒரே கேள் படிக்கணும் ஓகேவா? ம் என்னடா கூல் ட்ரிங்க்ஸ் தான அவரு குடிப்பாரு. என்னடி உட்கார்ந்துட்டு இருக்க? ரொம்ப டயர்டா இருக்கு. நீங்க போய்ட்டு வாங்க. ரூம்ல அடைஞ்சு கிடக்கிறதுக்கு டூர் வந்தோம். எனக்கு மயக்கமா வருது. ப்ளீஸ் நீங்க படுத்துடுங்க. ஏய், நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம். நீங்க என்ன கிளம்பலையா? இந்தோக்கு மயக்கமா இருக்கா, வர மாட்டீங்களா? பஸ்ல வந்து டயர்டா இருக்கும். நம்மலாம் கிளம்பலாம். ஓகேடி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. பை 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 இந்து. சூப்பர் போதன். இது என்ன பிரதர் போத? ராஜா போத. ரூம் நம்பர் 21ல இருக்கு பிரதர். என்ஜாய் 21 பிரதர், 21. போய் என்ஜாய் பண்ணுங்க. போங்க போங்க பிரதர். பெஸ்ட் ஆஃப் லக். நம்பர் 8 பா. 2 1. அந்த ஊட்டி பார்ட்டிக்கு வாயில விரல வச்சா கூட கடி தெரியாது சொன்ன. இப்ப எங்களோட சேர்ந்து ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு எங்களுக்காக செட் பண்ண ஃபிகரோட பய ஜாலியா இருக்காண்டா. அவனை கெடுத்துட்டீங்களா? எங்க இருக்கான் தேவா? தேவா எங்க இருக்கான்? நீ ஏன் மச்சான் டென்ஷன் ஆகுற? அவன் ரூம் நம்பர் 21ல சந்தோஷமா இருக்கான். நீ போய் அனாவசியமா அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. நீ ஒரு ரவுண்டு எவ்வளவு நிறைய ஒரு பொம்பளை காத்துட்டு இருக்கிறது. இல்ல, என் ஃப்ரெண்ட் தேவா. தேவாவும் வரல, யாரும் வரல. எனக்கு வேற இடத்துல அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஹலோ. இல்லங்க, என் ஃப்ரெண்ட் தேவ். ஹலோ. ரூம் நம்பர் 21 தான சொன்னா. வேற எங்க போயிருப்பா? ஏய் ஏய் பிரதர், என் ஃப்ரெண்ட் ரஞ்சித் ரூம்ல விட்டுருங்க பிரதர். நீங்க யாரா இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ். தெரியாம நடந்தது அது உனக்கு தெரியாமல இருக்கட்டும் தான் நினைச்சேன். ஆனா நானே எப்படி அண்ணா நான் தான் எல்லா உண்மையும் சொல்லப் போறேன். எனக்கும் ஸ்ருதிக்கு கல்யாணம் நடக்காதுடா. இதுக்கு நான் வராமலே இருக்கேன்டா. போடா. எப்ப பார்த்தாலும் வா வான்னு சொல்லி தொலைஞ்ச. இதுக்குதானா? ஏய் அப்படி எல்லாம் பேசாத. நான் ஒரு பொண்ணு கொடுமை பண்ணிருக்கேன், அதை நீ மறைச்சிருக்க. ஏன் சொல்ல? என்ன? ஏன்? என்ன மறைச்ச? என்ன மறைச்ச? என் ஃப்ரெண்டுக்கு செஞ்ச தப்புக்கு பாவம் நீ என்னடா பண்ணுவ? போடா. டேய். டேய். எது உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அது அது ஏன் வயலே நானே சொல்லுவேன் நினைச்சு கூட பார்க்கல தேவா. என்ன நினைச்சு பார்க்கல? என்னைக்குமே செஞ்ச துரோகம் விடாது. டேய், தெரிஞ்சு செஞ்சதான் துரோகம். தெரியாம செஞ்சது அது பாவம். பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கு தெரியும்ல. டேய், உன் சுருதி உன் மேல உயிரியை வச்சிருக்கடா. ஆமா. பேசாம அவளை கல்யாணம் பண்ணிட்டு குழப்பம் இல்லாம வாழடா. ஐயோ. டேய், தேவா. ஏண்டா? நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அமைதியா சந்தோஷமா வாழலாம். ஒரு பொண்ணுக்கு எடுத்துட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருக்க முடியுமாடா? அவ யாரும் தெரியாதப்ப அவ சந்தோஷத்துக்கு நான் என்னன்னோ செஞ்சிருக்கேன். அந்த துரோகத்துக்கு நான் தான் காரணம்னா எப்படி சும்மா இருக்க முடியும்? முடியாதுடா, முடியாதுடா. ஓஹோ. ஏய் ஏய், மனசாட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு என்னால் வாழ முடியாதா? ஐயோ, இப்படி ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாளே. அடடா, இந்த கை மேட்டரை எப்படியாவது கரெக்ட் பண்ணணுமே. கோபம் வந்தா கொலையும் செய்வேன்னு சொன்னாலே. ஏது சாந்தி முகூர்த்தத்துல தான் என் ஆத்மா சாந்தி அடைய போகுதா? இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். சிங்கா சிங்கா சிங்கிமாய் மங்கா பங்கா மங்கிமாய். என்ன புரூஸ், பாடிக்கிட்டே கையில பவுலோட வர? பவுல்ல என்ன, பாலா? ஆ, பாம்பு சூப்பா ஆரம்பிச்சிட்டே. அதை அப்படி ஓரம் கட்டி வை, அப்புறமா குடிச்சுக்கிறேன். உட்காரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல. எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமைஞ்சதுக்கு அந்த ஆண்டவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆண்டவனை பற்றி பேசாதே. அவன் அன்பில்லாதவன், ஆணவக்காரன், அரக்கன். அழகு சிலையாக உன்னை படைத்தான், ஆனால் அணைக்கும் என் கரத்தை எடுத்தான். ஏ கடவுளே, கல்லஞ்சக்காரா! மாளிகையிலும் மண் வீட்டிலும் சுவற்றிலே ஏறி விளையாடும் பள்ளிக்கு கூட வெட்டுண்டு அதன் வால் மீண்டும் வளர்வதற்கு மந்திரத்தை வைத்தாயே. ஆனால் மானிட பதர்களுக்கு மட்டும் ஏன் உறுப்புகள் ஊனமானால் மீண்டும் உற்பத்தியாகும் உபாயத்தை கூற மறந்தாய். உடம்பிலே உபயோகம் இல்லாத முடி, விரலிலே வீணாய் வளரும் நகம், இவையெல்லாம் வெட்டுண்டால் வளர வைத்த நீ தத்தையை மெத்தையில் அணைக்கும் வித்தைக்கு உதவும் என் கரங்களுக்கு மட்டும் ஏன் கரிசனம் காட்ட மறந்தாய். பேசுகிறேவா பேசு. மூன்று முகங்கள் கொண்ட பிரம்மா, நான்கு கரங்கள் கொண்ட நாராயணி, 12 கரங்கள் கொண்ட பாலகுமாரா, 8 கரங்களை எனக்கு கொடுங்கள். கடவுளே, எனக்கு என் கைகளை கொடு. கடவுளே, எனக்கு என் கரங்கள் வேண்டும். கடவுளே, எனக்கு என் கையை கொடு. கையை கொடு, கையை கொடு, கையை கொடு, கையை கொடு, கையை கொடு, கையை கொடு, கையை கொடு. மொழியப்பட்டி, மொழியப்பட்டி, என்னாச்சு? கை வந்துருச்சு பாரு. கடவுள் கையை கொடுத்துட்டாரு. ஒரு கையால் ஒரு கையை தொட முடியுது. 10 வரலும் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்ப போட்டிருந்த மோதிரத்தை அப்படியே போட்டு அனுப்பிச்சிருக்காரு. கடவுளோட கருணையே கருணை. என்னால விசிலடிக்க முடியுது, என்னால கை தட்ட முடியுது. மயில் பாக்கலாம் உனக்கு தேங்க்ஸ். நீங்க கேட்ட உடனே கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆமா ஆமா. நீ காலை கொஞ்சம் கிள்ளுங்களேன். காலை கிள்றதா? ஏன் டாலிங், இது கனவா நனவான்னு உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா? காலை கிள்ளி பார்க்க சொல்ற. உண்மையிலே நிஜத்துல எனக்கு கை வந்துருச்சு. வேணா உன் கண்ணத்தை கிள்றேன். கிள்ளங்க. ஓகே, கிள்றேன். என்ன சொரணையே இல்லாம இருக்கிற? தட்டி பாருங்க. தட்டி பாக்குறதா? ஆஹா, செம கட்டதா நீ. கட்ட மாதிரியே சவுண்ட் வருது. கட்ட மாதிரி இல்ல, கட்டையே தான். அடி பாவி, என்னடி காலை தூக்கி கையில குடுக்குற? ஒரு ஆக்சிடென்ட்ல என் கால் போச்சு. ஆண்டவன் கிட்ட சொல்லி உங்களுக்கு கை வந்தா மாதிரி என் கட்டுக்கால நல்ல கால் ஆக்கிடுங்க. 1000 ரூபாய்க்கு கொலுசு வாங்கி கொடுத்தப்ப கூட உண்மையை சொல்ல விட்டாலே. ஒண்ணும் இல்ல, ஆண்டவன் இப்ப அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மயில போயிருக்காரு. அவர் நான் ரயில்ல போய் கூட்டு வந்துடுறேன். ஊனமா நடிச்ச எனக்கு ஆண்டவன் சரியான புத்தி புகட்டிட்டு மூஞ்சில் நான் எப்படி முடிப்பேன்? என்ன மன்னிச்சிரு புரூஸ். நல்ல வேலை நான் பிழைத்துக் கொண்டேன். என் காதலை உன்னிடம் கொடுத்து விட்டேன். நல்ல வாழ்வை நான் அமைத்துக் கொள்வேன். ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பிலுள்ள குறைகள் எல்லாம் ஊனமில்லிங்கோ ரெண்டு காலு உள்ளவனோ கிறுக்குறா அங்கே ஒத்த காலு உள்ளவளோ நடக்குறா மை வைஃப் இனிமே ஊனமானவங்களுக்கு உதவுறதான் என் லைஃப் ஏன் விட்ட எனக்கே போட்டு போயிட்டாரே Sing in the rain, I am swaying in the rain. Beautiful. इंगे पारिंगले इंद पढ़ावे ये व्लाड़ा हर क इधर मुगुर्त तक वचिकला इंद पढ़ावे ये पढ़ने पक वचिकला इप्पला उन टेस्ट मारे टेर इधर मुगुर्त तक नल्ला रखूं आ मापले वंद टारे आवरे केकला सोमारिंगा मापले निंगले सोलंगा इंद रेंड कलरले येंदा कलर नल्ला रके ரெண்டு பேர் நல்லா இருக்கு ஸ்ருதி எங்க இங்க வாங்களே இந்த நகைங்களை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவளுக்கும் பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கு ஸ்ருதி எங்க வந்து உட்காருங்க முதல்ல இப்போ அவருக்கு பிடிச்சது ஸ்ருதி மாப்ள ஸ்ருதி மேல இருக்கா போங்க ஸ்ருதி ஹாய் வா என்னடா நினைச்ச உடனே வந்து நிக்கற இப்போதான் உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன் வா ஸ்ருதி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன கல்யாண விஷயம் தானே? அப்புறம் பேசிக்கலாம் வா. இல்ல ஸ்ருதி நான் சொல்றத கேளு. முதல்ல வா. உட்காரு. பாரு நான் என்ன பண்ணிருக்கேன்னு. பாத்தியா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இது 10 வருஷத்துக்கு அப்புறம். இப்ப 45 வயசு ரெண்டு பேருக்குமே தலையெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிடுச்சு எப்பவே ஜாலியா இருக்கிறேனே கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்ட இப்போ நமக்கு 60 வயசு தேவா ஸ்ருதிங்கிற பேரெல்லாம் போய் தாத்தா பாட்டி ஆயிட்டோம் ஓ பல்லெல்லாம் விழுந்துருச்சு இதெல்லாம் செட்டு பல்லு உனக்கு 80 வயசு பழுத்த பழமாயிட்ட பாரு பிபி சுகர் எந்த நோயும் இல்லாம செம ஸ்ட்ராங்கா இருக்கேடா என்ன உன் கூட நான் இல்லையேன்னு பாக்குறியா நான் தான் உனக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டேனே நீ இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது சே இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு டேக் இட் ஈஸி உங்கூட கற்பனையில வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் இவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா என் கற்பனை எல்லாம் நிஜமாக போகுது ஆனா அதுக்காக காத்துட்டு இருக்கணுமே இந்த கல்யாணத்தை ஏன் தான் ஒரு வாரம் தள்ளி போட்டாங்களோன்னு கோவம் கோவமா வருது ஆமா நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே சொல்லு ஒண்ணு இல்ல சொல்ல வந்ததே மறந்துட்டேன் சரி ஞாபகப்படுத்திட்டு வா அதுக்குள்ள நான் குழந்தைங்க எல்லாம் பெத்து வைக்கிறேன் ஒரு பாவி எதுக்குமா பெத்த என்னால அடுத்தவங்களுக்கு எவ்வளவு வேதனை அன்னைக்கு நான் என் சுயநினைவு இல்லாம இந்துவோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டேமா இது எப்படி நான் ஸ்ருதி கிட்ட சொல்றதுன்னு தெரியல ஆனா அதை மறைச்சு ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நான் ஸ்ருதிக்கு செய்யற துரோகமா சத்தியமாமா நான் தெரிஞ்சு எந்த தப்பும் செய்யலமா அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கல எப்படி இருந்தாலும் தப்புதானே அதுக்கான தண்டனைய இந்த பாவி குடும்பமா Hi Shruthi, வா வா கைவுன குறைது வா. நானே கல்யாண டென்ஷன்ல இருக்கேன். இதுல சீட் விளையாட வர கூப்பிடுறீங்களா? சரி சரி முதல்ல நீ உட்கார். Sit down. சரி, தேவா எங்க? அவன் இப்பலாம் ரூம்லயே இருக்குறது இல்ல. ஏதோ மூணுட்ல இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் வேற டென்ஷன்ல இருப்பான். கல்யாண அடிச்சா சம்பாரிச்சு போடணும். ஐயோ நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேமா. டேய் விமல், இன்விடேஷன் கொண்டு வந்திருக்கேன். நான் அவங்கிட்ட காட்டணும். அவன் எங்க இருந்தாலும் கொஞ்சம் கூட்டிட்டு வாயேன் ப்ளீஸ். ஓகே. நீ வெயிட் பண்ணு. நாங்க தேடி கண்டுபிடிச்சு கூட்டி வரோம். போர் அடிச்சா தம்மடி. ஏய். சீ. Hello, Daddy, தேவாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நான் தான் வந்து செலக்ட் பண்ணுவேன். என்ன விட்டுட்டு போய்டாதீங்க. நான் வந்துட்டே இருக்கேன். 5 minutesல வந்துருவேன். தேவா தேவா டேய் என்னடா நம்ம ரஞ்சித்துக்கு அசோக்குக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. रंजित अशोक वीट वे अड़क தங்கச்சி வாழ்க்கை கெடுத்தவன் இவன் தான்டா. இந்த அயோக்கியம் தான் இவனை நான் கொல்லை. உன் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்த நான்டா, அவன் இல்ல நான். எனக்காக அவன் பழி ஏத்துக்கிட்டு இருக்கான். என் தங்கச்சி வாழ்க்கைக்கு என்னடா பதில் சொல்ல போற? அவசரப்பட்டியடா. ஏய், என்னை விட எனக்கு நீதான்டா முக்கியம். வா. பத்திரிக்கையெல்லாம் கிழிச்சிட்டீங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்திருக்காங்களே, அதெல்லாம் என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு சுத்தியை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு வாழ்க்கை கொடுக்க போறீங்களா? அப்போ ஸ்ருதி அவளுக்கு யார் வாழ்க்கை கொடுப்பா? கற்புங்கிறது உடம்புக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும் இருக்கு. நான் பண்ண தப்புக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காளே ஸ்ருதி, அவளுக்கு என்ன வழி சொல்ல போறீங்க? நடந்தது என்னால மறக்க முடியலையே. நடந்ததெல்லாம் மறக்கணும்னு எப்பவுமே நீங்க தானே சொல்வீங்க. இப்ப நான் சொல்றேன், நடந்ததை மறந்துடுங்க. உங்க வாழ்க்கை நீங்க எப்பவோ எனக்கு வாழ்க்கை கொடுத்துட்டீங்க. இழக்க கூடாதது இழந்துட்டேன்னு நான் சோகமா இருந்தப்போ அதுல இருந்து என்ன வெளியில கொண்டு வந்து, இது மட்டும் இல்ல வாழ்க்கை, இதுக்கு மேலேயும் இருக்குன்னு எனக்கு புரிய வச்சுங்க பாருங்க. அப்பவே நான் புது பிறவி எடுத்துட்டேன். கெட்டுப்போனவங்கற உணர்வுல இருந்து இப்பதான் நான் மீண்டு வந்திருக்கேன். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டேங்கற குற்ற உணர்வுக்கு என்ன ஆளாக்கிடாதீங்க. நமக்கே தெரியாம நமக்குள்ள நடந்தது ஒரு விபத்து தான். ஆனா ஸ்ருதிக்கு உங்களுக்கும் இருக்கிற காதல் அப்படி இல்ல. தயவு செஞ்சு அவளை ஏமாத்திராதீங்க. உங்க கல்யாணத்துக்கு நான் வருவேன். ஸ்ருதிக்கு தோழியா அவ கழுத்துல நீங்க தாலி கட்டணும். அந்த சந்தோஷம் எனக்கு போதும். ओम गणानां प्रगणपतिं तवामहे कविञ्जवीनाम् उपमस्तु तेजो ज्येष्ठराज ब्रह्मणां ब्रह्ममस्तु ओम शुक्लां वरदं विष्णुं चतुर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत सर्वविघ्नोपशान्तये ओम अग्निये स्वाहा अग्नि त्वमेव ब्रह्मणे स्वाहा ब्रह्मं त्वमेव कर्णदेवज्ञोदयाय उन्हें कूपड़ूंगा उभयते स्वाहा उभन्तमेमां ओम सहस्ररूपाणं सर्वश्रेयामि तत्पुरुषेदन्नो भवन्तो तदाभ्यं देवाङ्गणेज तन्मां ओम आविद्याय नमः तदर्णप्रदाय नमः एकरूपाणाय नमः सुदुर्बभूर्भन्त्याय नमः ओम तदर्णप्रदये नमः परन्दो देवाङ्गृहवस्थरूपणे पदावस्यं चरणाय नमः अज्ञं चरुणागोत्रो भवन्तु इदं चमस्मरणे गटिमेलं गटिमेलां माङ्गल्यं तन्तुनादेना मम जीवनहेतुनां कण्ठे वक्त्रामि जुवहे सञ्जीवकरदक्षतां ஒரு நிமிஷம். என்ன தைரியத்தை தாலி கட்ட வந்த? ஸ்ருதி ஸ்ருதி என்ன மதே? ஸ்ருதி என்ன பண்ற நீ? என்னடி ஆச்சு உனக்கு? ஸ்ருதி ஒரு பொண்ணு வாழ்க்கையில மண்ணை போட்டுட்டு தான் தலையில மட்டும் அச்சத போட்டுக்கலாம்னு மாப்பிளை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானே, அவனுடைய அயோக்கியத்தனோ உங்க எல்லாருக்கும் தெரியணும்னுதான் தாலி கட்ட வர வரைக்கும் பொறுமையா இருந்த. ஸ்ருதி நிறுத்து. என் பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்ல. இவ வாழ்க்கையை கெடுத்ததோ இல்லாம இவகிட்டயும் நல்லவனா நடிச்சு இவளையே தோழியா கொண்டு நிறுத்தி இருக்கேனா, நீ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்ப. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? இல்லாத உன் அம்மாக்கு லெட்டர் எழுதுற மாதிரி எழுதி என்ன உன் வலையில விழ வச்சேல்ல, அதே லெட்டர் தான் நீ துரோகின்னு எனக்கு காட்டி கொடுத்துச்சு. ஸ்ருதி தேவா எவ்வளவு நல்லவன்னு உனக்கு தெரியாதா? நடந்த எல்லா தப்பையும் என்கிட்ட சொல்லி என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா நான் தான் உங்க காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவரை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். அவரை போய் இப்படி தப்பா பேசுறியே. இந்த விஷயம் எல்லாம் உனக்கும் தெரியுமா? இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சு நீ விட்டு கொடுக்கறனா காரணம் எல்லாமே இருக்கும். ஸ்ருதி என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, இவங்கள பத்தி அனாவசியமா பேசாத. தேவா ப்ளீஸ் இருங்க. ஸ்ருதி எங்களுக்குள்ள நடந்தது ஒரு விபத்து தான். என் மனசுல எந்த கலங்கமும் இல்ல. நீ கலங்கிட கூடாதுன்னுதான் இவரு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச. வேற எந்த காரணமும் இல்ல. நீ காதலிக்கிறது முன்னாடியே தேவ பத்தி தெரிஞ்சிருக்கணும். இப்ப கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்றியேமா. தெரியாதனமா காதலிச்சிட்டேன். இப்ப ஃப்ராட்னு தெரியுது. இதுக்கு மேல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இன்னைக்கு இவளை ஏமாத்த மாதிரி நாளைக்கு என்னையும் ஏமாத்திட்டு வேற ஒருத்தியோட போக மாட்டான்னு என்ன டாடி நிச்சயம்? கற்புங்கிறது பொம்பளைக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைக்கும் உண்டு. தனக்கு வரப்போற மனைவி கற்புள்ளவளா இருக்கணும்னு ஒவ்வொரு ஆம்பளையும் எதிர்பார்க்கும் போது, எனக்கு வரப்போற புருஷன் கற்புள்ளவனா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க கூடாதா? ஏங்க அவ சொல்றதும் கரெக்ட் தான். இவனை போய் நம்பணுமே. நல்லவ மாதிரி நடிச்சு நம்மளை எல்லாம் எப்படி ஏமாத்திருக்கா. நல்ல வேளை இந்த பையனை பத்தின விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. இல்லன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆயிருந்திருக்கும். என்ன ஆயிருக்கும்? கழுத்துல தாலி ஏறிடுச்சேன்னு இவ பின்னாடியே கை கட்டிட்டு போயிருவேன்னு நினைச்சியா? இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கி கட்டின தாலிக்கு புனிதமே இல்லைன்னு அப்பவே அறுத்து எரிஞ்சிருப்பேன். நிறுத்தடி. உன் மேல உயிரியை வச்சிருக்காரு, அவரை போய் இப்படி கேவலமா பேசுறியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? இப்பதாண்டி புரியுது. சொத்து சொக இருக்கிற என்ன இவனுக்கு பொண்டாட்டி ஆக்கிட்டு அந்த வசதியை வச்சு வப்பாட்டிய வாழ்ந்துடலாம் நினைக்கிறியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஜாகிரதை. இதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். துரோகம் பண்ணிட்டோன்ற குற்ற உணர்வோட உன்னால கூட காலப்புற வாழ முடியாது தேவா. அது எனக்கு தெரியும். இந்துவை கல்யாணம் பண்ணிக்கிறதா உனக்கு சந்தோஷம். ஓ சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். நாளைக்கு மனவரையில நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். நான் பேசுற பேச்சில இந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவா. நீ நினைக்கிற மாதிரியே நடக்கும். வர ஸ்ருதி, இட்ஸ் ஓகே. ஓகேடா. Relax. Mama, Daddy, I don't have to worry about it.